ஓகே இப்ப கேக்குதுங்களா பாருங்க கனெக்ட் ஆயிச்சா ஆ ஐயா கேக்குதுங்க ஐயா இப்ப கிளியரா இருக்கு ஓகே தெளிவா கேக்குது ஆ தெளிவா கேக்குது சரி வகுப்பு ஆரம்பிச்சுக்கலாம் அப்ப ஐயா ஆரம்பிச்சிரலாங்க ஐயா சரி எல்லாருக்கும் வணக்கம் ஷேர் ஸ்கிரீன் பார்ப்பா கரெக்ட் ஆயிச்சா ஆ ஐயா கரெக்ட்டா இருக்கு நீ ஆடியோ இப்ப கிளியரா இருக்கு ஓகே தெளிவா கேக்குது நியூஸ் கண்டிப்பா இது போறோம் ஸ்டாப் ஷேரிங் இங்க சரி எல்லாரும் வணக்கம் கேக்குல மேடம் தெளிவா கேக்குதுல ஆ ஐயா தெளிவா கேக்குதுங்க கிளியரா இருக்குங்க சரி சோ இன்னில இருந்து நம்ம அக்குபஞ்சர பத்தி விரிவா பார்க்க போறோம் அதனுடைய சிறப்புகள் செயல்பாடுகள் புள்ளிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் அக்குபஞ்சர்னா என்ன அப்படினா பொதுவா எல்லாரும் நினைக்கிறது வந்து நாடி பார்க்கறோம் புள்ளிகள் இருக்குது உடம்பல சக்தி ஓட்டம் இருக்குது புள்ளிகளை தூண்டுவோம் சிலர் ஊசியால தூண்டுவோம் இப்படி எல்லாம் நிறைய வந்து விஷயங்கள் நான் அக்குபஞ்சர்னு சொல்லக்கூடியது வந்து அது மட்டும் கிடையாது நம்ம செய்யற கிட்டத்தட்ட எல்லா நடவடிக்கைகளுமே அக்குபஞ்சர் நம்ம பிறந்ததுல இருந்து என் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் நாம செய்யற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அக்குபஞ்சர்ன்ற தலைப்பின் கீழே வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கு அந்த விளக்கங்கள் எல்லாமே நம்ம நம்ம உடம்பை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு செய்கையிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை பத்தி அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது இது எல்லாத்தையும் தான் நாம வந்து நிறைய பார்க்க போறோம் உதாரணமா சொல்றதுன்னா நம்ம தூங்குறது தூங்குறோம் அப்படின்னா அது அக்குபஞ்சருடைய ஒரு செயல்பாடு தான் இயற்கையா நாம செய்யற எல்லாமே தூங்குறது எந்திரிக்கிறது மூச்சு விடுறது தண்ணி குடிக்கிறது சாப்பிடுறது சரிங்களா கைய கால சோம்பல் முறிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சன்ற தலைப்பு கீழே பாடுறது அழுகிறது சிரிக்கிறது விதவிதமான உணர்வுகள் எல்லாமே வந்து இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னுடைய வெளிப்பாடாவோ இல்ல ஏதோ ஒரு செயலுடைய தொடர்ச்சியாவோ இருக்கு சோ அதை ஒன்னொன்னையும் வந்து நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகள் வந்து நாம எடுத்து போறோம் சோ இத வந்து இதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இத மாதிரி மிக மிக எளிமையான ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல எதுவுமே கிடையாது இதுக்குன்னு நாம எந்த விதமான தனிப்பட்ட முயற்சிகளும் செய்ய வேண்டியதில்லை எந்த விதமான தனிப்பட்ட முயற்சியும் செய்ய வேண்டியது இதற்குன்னு எந்த விதமான தனிப்பட்ட உபகரணங்களும் நமக்கு தேவையில்லை மிக எளிமையா அதை புரிஞ்சுக்கலாம் வெறுமனை இந்த விரல் நுனிய வச்சு ஒரே ஒரு தொடுகை தொட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் அதுல ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அந்த தடங்கல்களை வந்து நாம சீர் செய்யணும் சோ இவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து எல்லா இடத்துலயும் நம்ம உபயோகப்படுத்தலாம் குழந்தைகள் ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் எந்த மருத்துவ உதவியும் கிடைக்காத சில இடங்கள்ல எல்லா இடத்துல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழைய பணக்காரன் அப்படின்ற வித்தியாசமா இவங்களுக்கு வேற சிகிச்சை அவங்களுக்கு வேற சிகிச்சை சிறப்பு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சைகள் தான் அதே மாதிரி இதனுடைய நோய் எறியும் தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நாம வந்து கணக்கில் எடுத்து நாம எல்லாருமே வெவ்வேறு மாதிரி தெரிஞ்சாலும் நாம எல்லாருமே சாரி ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம உடம்பு உறுப்புகள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஒரே மாதிரின்னு நம்ம சொன்னாலும் நமக்கு தெரிஞ்ச விஞ்ஞான முறை சொன்னாலும் நாம யாருமே இன்னொருத்தர் மாதிரி கிடையவே கிடையாது நாம எல்லாருமே தனித்தனி ஆளுங்க அக்குபஞ்சருடைய சிறப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த தனித்துவத்தை ஆராய்ச்சி பண்றதுதான் மிக அதிகமா இருக்கு இது எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம ஒவ்வொருத்தருடைய அதாவது நமக்கு மற்றவங்களுக்கு உண்டான வித்தியாசங்களை வந்து நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வெளியில வந்து காலநிலையில ஒரு மாற்றம் இருக்குது, குளிர் இருக்குது அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே குளிர்ற மாதிரி இருக்குதா அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஏசி அப்படின்னா ஏசியில வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து குளிருமா? சிலருக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணும், சிலர் வந்து கொஞ்சம் குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணும், சிலர் வெயிலில் போகும்போது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிலருக்கு வெயிலில் வந்து அதிகமான தொந்தரவுகள்லாம் இருக்காது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான விஷயங்கள் வந்து. ஸோ அந்த ஒவ்வொன்றுக்குமே நம்ம உடலுடைய ரியாக்ஷன், அது ரியாக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து வருது நம்மளுடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ரியாக்ஷனே வந்து நமக்கான சிகிச்சையாகவும் இருக்கும். ஒரு கூட்டத்தில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்குறாங்க. ஏன் அப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எது வசதியான முறையோ அந்த முறையில வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த வசதியான இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுக்கு தேவையான ஆற்றல், அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்முடைய பொசிஷனை வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். 100 பேர் 1000 பேர் தூங்கக்கூடிய இடத்துல வந்து பாருங்க, யாராவது 2 பேர் ஒரு மாதிரி படுத்துங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கை காலையெல்லாம் தனித்தனியா வச்சு படுத்து. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு யார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். இன்னும் தெளிவாக சொல்றது அப்படின்னா நம்முடைய கை ரேகைகள், இந்த ரேகை வந்து யாரு கூடயும் ஒத்துப்போகாது. நமக்கு 100 வருஷம் முன்னாடி இருந்தவங்களோடையும் ஒத்துப்போகாது, நமக்கு பின்னாடி இருக்க போறவங்களோடையும் இந்த கை ரேகை வந்து ஒத்துப்போகாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த அளவுக்கு வந்து தனித்துவமான முறையில கையில வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் அதுல கண்டிப்பா நிறைய வித்தியாசம் இருக்குதான் செய்யும். நம்முடைய மரபணுக்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசம், அம்மா அப்பா இவங்ககிட்ட இருந்தா நாம வந்திருந்தாலுமே அவங்களோட மரபணு வேற, நம்ம மரபணு வேற. அதிகபட்சம் வந்து ஒரு 80% வேணா ஒற்றுமை இருக்கலாம், அந்த அளவு தான் இருக்கும் வந்து. ஸோ நம்ம எந்த உடம்புல இருந்து வந்தோமோ அந்த உடம்புக்கும் நமக்கும் கூட நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப சிகிச்சை முறையிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான சிகிச்சையும் தேவைப்படும். பொதுவா மற்ற மருத்துவ முறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான சிகிச்சை முறைகள், ஒருத்தர் தலைவலி அப்படின்னு போனா ஓகே இந்த மருந்து சாப்பிடலாம், இந்த கஷாயம் குடிக்கலாம் அப்படின்னு தனித்தனியாக அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதா வச்சிருப்பாங்க. ஆனா அக்குபஞ்சர் வந்து அப்படி யாரையும் அணுகிறதும் கிடையாது, அப்படி யாருக்கும் சிகிச்சை கொடுக்கறதும் கிடையாது. அவங்களுக்கு என்ன பஞ்சபூதம் தொடர்பான, பஞ்சபூதம்ன்ற வார்த்தையை நான் இப்பதான் உபயோகிக்கிறோம், அதை நான் வந்து சொல்றேன் விளக்கமா சொல்றேன். ஸோ அவங்களுக்கு என்ன வகையான ஆற்றல் குறைவா இருக்குதோ அந்த ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி அந்த நோய்த்தன்மைக்கு சிகிச்சை வந்து மாறுபடும். அதை தனித்தனியா கவனிச்சு அது ஒன்னுக்கு சிகிச்சை கொடுக்கறது தான் அக்குபஞ்சருடைய சிறப்பே. இந்த சிகிச்சைக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எதையாவது நம்ம உபயோகப்படுத்துவோமா அப்படின்னா அதுவும் கிடையவே கிடையாது. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்திய வந்து நாம மத்தவங்களுக்கு முன்னாடி மத்தவங்களோட எந்த இது இல்லாம சின்ன முறையில நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி நமக்குள்ள இருக்க குறைபாடுகளை நாமளே சரி பண்ணிக்கிறோம். மத்தவங்க பண்ணாலும் நம்ம உடம்புல வந்து ஒரு சின்ன வகையான ஒரு தூண்டுதலை மட்டும் பண்ணுவாங்க, அது கையால தொட்டோ இல்ல சின்ன ஊசியால தொட்டோ இல்ல ஏதாவது கட்டையோ குச்சியோ வச்சோ ஏதோ ஒண்ணு வந்து எதுவும் இல்லைன்னா விரல் நுனி மட்டும் இது மட்டும் போதும், இந்த விரல் நுனியை மட்டும் வச்சு தொடறதுனால அந்த தூண்டுதலை நாம ஏற்படுத்தோம். ஸோ இப்ப இது வந்து உடம்புக்கு உள்ள இருக்கிற சக்தியே தூண்டப்படுறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 100% உடலுக்கு பொருத்தமான சிகிச்சையா இருக்கும். என்னோட உடம்புல இருக்கிற பாதிப்பு அப்படின்னா வெளியில இருந்து கொடுக்கறது அப்படின்னா எதையாவது தூண்டுதல் கொடுக்கறது அப்படின்னா அது சரியானதா இருக்குமா, பொருத்தமானதா இருக்குமா, அளவீடுகள்ல சரியானதா இருக்குமா, இதெல்லாம் வந்து நிறைய விதமான கேள்விகள் வந்து வரும். ஆனா நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த தூண்டுதல் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து
அதிகபட்சம் நம்ம உடலுக்கு பொருந்தக்கூடியதா அந்த சிகிச்சை முறை. இது வந்து அக்குப்பஞ்சருடைய சிறப்பு. இதை எங்கே எடுத்து போக வேண்டியதில்லை. ஒரு விபத்து நடக்குது, சட்டுன்னு போய் பக்கத்துல போய் ஒரு டச் கொடுக்கும். சோ அவருக்கு வந்து எங்கேயும் உடம்புல வந்து ரத்தம் கட்டாம பாத்துக்கலாம், உடம்புல எங்கேயும் வீங்காம பாத்துக்கலாம். ரத்தம் வெளியேறிக்கிட்டு இருந்தா ரத்தத்தை நிறுத்த முடியும். ஆள் மயக்கம் ஆயிட்டாரா மயக்கத்தை வந்து வெளியேறிக்கும். இது எல்லாத்தையும் ஒரே ஒரு தொடுகையினால 30 நொடி இடைவெளியில வந்து செஞ்சிட முடியும். எப்பயுமே இப்போ தற்சமயம் தோன்றக்கூடிய ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விளைவை உடனடியா நம்ம பார்க்க முடியும். அடுத்த நொடியே அந்த விளைவை வந்து நாம பார்க்க முடியும். ஆனா நமக்குள்ள இருக்கிற நோய்த்தன்மை சில பல வருஷங்களா இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமும் கொஞ்சம் கால அவகாசமும் அதுக்கு தேவைப்படும். மற்றபடி அனைத்து வகையான நோய்த்தன்மைகளுக்கும் அக்குப்பஞ்சர்ல சிகிச்சை உண்டு. சோ இதை உடனே நாம வந்து படிப்படியா பார்க்கலாம். அக்குப்பஞ்சருக்கு நிகரான எந்த விஷயத்தையுமே வந்து நீ மற்ற மருத்துவ முறைகள்ல பார்க்க முடியாது. நம்ம நாட்டுல வந்து இது தொடர்பான ஆராய்ச்சிகள் அது எல்லாமே கொஞ்சம் குறைவுதான். ஆனா மேற்கத்திய நாடுகள் வந்து இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்களோட கண்டுபிடிப்பு படி உலகத்திலேயே வந்து குணப்படுத்த முடியாத நோய்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தப்பட்ட எல்லாத்திலையும் 90% பாதிக்கப்பட்டவங்கள வந்து 100% குணப்படுத்தினதுல அக்குப்பஞ்சருடைய சிறப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இதனுடைய வெற்றி விகிதாச்சாரம் இருக்கு நோய்த்தன்மைகளை குணப்படுத்துறது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலா செய்யணுமா, நாங்களாம் இதுக்காக நிறைய மெனக்கடுமா அப்படின்னா பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அக்குப்பஞ்சரோட அடிப்படை நம்ம முதல்ல சொன்னதுதான், நாம ஒவ்வொருத்தருமே தனித்தனி. அந்த தனித்தனி அப்படின்ற அந்த மகத்துவத்தை மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கலாம். அதனால அடிப்படையில நாம எல்லாரும் சொல்றது வந்து யாரும் யார் பற்றியும் கேட்க சொல்லுவாங்க, இதுதான் உலகத்திலேயே சிறந்தது, இது நல்ல பொருள், இது நல்ல உணவு, இது வந்து நல்ல பழக்கம், இது வந்து நல்ல உடற்பயிற்சி, நிறைய சொல்லுவாங்க இல்லையா. அவங்க 1000 விஷயங்கள் சொன்னாலும் அப்ப நல்லா இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு வேற உலகத்துல இருக்குதா? நல்லது இல்லாத ஒரு விஷயத்த ஏன் இந்த உலகத்துல நாம வச்சிருக்கிறோம் அப்படி ஒரு கேள்வி வரணும் இல்லையா? சோ யாராவது சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது, கண்டிப்பா நல்லது. எனக்கு நல்லதா அப்படின்றத வந்து நான் பரிசோதிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு கடைக்கு போறோம், அவர் சொல்றாரு இந்த பொருளை பாருங்க, உலகத்திலேயே தரமான மெட்டீரியல்ல தயார் பண்ணப்பட்டது, அங்க டிசைன் பண்ணது, இந்த நாட்டில் வந்து இதற்கான டெஸ்ட் செய்யப்பட்டது, அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது, இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஷார்ட் எடுத்து காட்டுறாங்க, இதில் வந்து இத்தனை வகையான மெட்டீரியல், இதனுடைய பங்களிப்பு அதுன்னு எல்லாம் இருக்குது எல்லாம் சொல்கிறேன். உடனே நாம் அந்த சட்டையை எடுத்துடலாமா? என்ன பார்ப்போம், முதல்ல அந்த சட்டையோட சைஸ் என்ன, அது எனக்கு பொருத்தமான சைஸாக இருக்குமா அப்படின்றதான் நாம் முதல்ல பார்ப்போம். சரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உள்ள போயிடும். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு 25 வயசு, அந்த சட்டையோட சைஸ் 10 வயசு பையனுக்கானது, இப்ப எப்படி போட முடியும்? உலகத்துல வந்து எல்லா பொருளுமே நல்ல பொருள் தான், எல்லாத்துக்குமே சிறப்புகள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு. நமக்கு பொருத்தமான ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புகிட்ட கேட்டுக்கிறோம், அந்த சட்டையை நம்ம போட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கணும், நமக்கு பிடிச்ச நிறமா இருக்கணும், அதை பார்த்தா நல்ல ஒரு பர்சனாலிட்டியா தெரியணும், ஸோ 4 பேராவது பாராட்டணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமக்கு பொருத்தமான விஷயத்த, நமக்கு பிடிச்ச விஷயத்த இதை கண்டுபிடிக்கிறதான் கிட்டத்தட்ட நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு. ஒரு நோய்த்தன்மை எடுத்துட்டு போறீங்க, இது நல்லது அது நல்லது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, 1000கணக்கான விஷயங்கள் உங்களை கடந்து வரும். ஆனா நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது இது எனக்கு பொருத்தமானதா அப்படின்றதான் கவனிக்கணும். அக்கப்பஞ்சரை பொருத்த மட்டும் இல்ல, அந்த பொருத்தமானதா அப்படின்ற கேள்வியை வந்து அப்படியே நீங்க உறங்கிட்டீங்க.
உங்க ஸ்பெஷல் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு உங்க உடல்ல ஒரு டச். சோ இதுல பொருத்தம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது ஒரு வயசு குழந்தையா இருந்தாலும் அதே ஒரு டச் தான், 90 வயசுக்காரரா இருந்தாலும் அதுக்கும் அவருக்கும் அதே ஒரே டச் தான். சோ எல்லாமே வந்துட்டு உங்க உடல்ல மட்டுமே கணக்கில் எடுத்து, உங்க உணர்வுகளை மட்டுமே கணக்கெடுத்து, சோ உங்களுடைய செயல்பாடுகள் அதை மட்டுமே கணக்கில் எடுத்து. சோ இப்ப நோயவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சட்டுன்னு நோயின்லாம் சொல்லிட முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் சாப்பிடுவார் நல்லா கொதிக்க கொதிக்க உணவு வந்து சாப்பிடுவார், ஒருத்தருக்கு அது வந்து செட் ஆகாது, என்னால சாப்பிட முடியாது. சோ ஒருத்தருக்கு வந்து உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இன்னொருத்தருக்கு ஏற்றுக்கிறது. ஒருத்தருக்கு சில்லுன்னு சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது, ஒருத்தருக்கு சில்லுன்னு சாப்பிட்டா பிரச்சனை. சோ இது வந்து உடலில் இருக்கக்கூடிய குறைபாடு, உணவுல இருக்கக்கூடிய குறைபாடு. சோ அது காலை நிலையில. அப்புறம் நம்முடைய வேலை சூழல்னு ஒண்ணு, சிலருடைய ஆபீஸ்ல வந்து ஃபுல்லா ஏசி, சிலருக்கு டெய்லி 50-60 கிலோமீட்டர் வெயில சுத்த வேண்டிய வேலை. சோ இப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, தலைவலி அப்படின்னு வராரு. இப்ப வெயில சுத்திட்டு வர்றவருக்கு பிரச்சனை வந்து வெயில்னால வந்திருக்கும், ஏசியில வேலை செய்யறவருக்கு பிரச்சனை ஏசினால வந்துருக்கும். சோ இது ரெண்டையுமே வந்து மற்ற மருத்துவ முறைகள் தனித்தனியா வந்து கணக்கில் எடுத்து, ஆனா அக்குபஞ்சர் வந்து ரெண்டையுமே தனித்தனியா கணக்கு. அவர் வெயில்ல வந்த தலைவலி அப்படின்னா அந்த வெயில் தொடர்பான, அந்த பஞ்சபூதம் தொடர்பான, அந்த உறுப்புகள் தொடர்பான அதுல வந்து பாதிப்புகள். ஏசியில வேலை செய்யறவருக்கு அந்த குளிர்ச்சி தொடர்பான, அந்த பஞ்சபூதம் தொடர்பான, அந்த உறுப்புகள் தொடர்பான அதுல வந்து பிரச்சனைகள். ரெண்டுமே எப்படி வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவலி அப்படின்னு ஒரே ஒரு குறிப்புல மட்டும்தான் வெளியிடும். ஸோ அக்குபஞ்சருங்க வந்து அக்குபஞ்சரிஸ்ட் எல்லாருமே தலைவலி அப்படின்னா ஒரே மாதிரி வந்து எல்லாரையும் டீல் பண்ண மாட்டாங்க, இது தலைவலிக்கு என்ன காரணம். இதே மாதிரி ஒவ்வொரு நோய்த்தன்மையிலையுமே உண்டு வந்து தெரியல, ஒருத்தர் சொல்லார் எனக்கு முதுகு வலி, ஒருத்தர் சொல்லார் எனக்கு கால் வலி. ஸோ இது மாதிரி ஒன்னையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துல எந்த பஞ்சபூதம் தொடர்பாக வேணாலும் இருக்கலாம். அக்கு பஞ்சம்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பிரபஞ்சம் உண்டான அங்க இருந்து ஆரம்பிக்குது, அதுக்கும் நம்ம உடலுக்கும் உண்டான தொடர்பை வந்து முன்னிலைப்படுத்தி அதனோட அடிப்படையில தான் இதனுடைய கல்வி சிகிச்சை முறை எல்லாமே. அக்கு பஞ்சனுடைய அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அது உண்டான தன்மை. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது, ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். சோ இதுல வந்து முதல்ல எந்த பஞ்சபூதம் உண்டாயிருக்கலாம், இது ஒன்னுமே ஒரு வரிசை இருக்கணும், இதெல்லாம் ஒரே நாள்ல வந்து உண்டாயிருக்க முடியும். சோ எப்படி உண்டாயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல என்ன பஞ்சபூதம் உண்டாயிருக்கலாம், முதல்ல வந்து எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு வெளி, பெருவெளி, காலி இடம். ஸோ அதுதான் முதல்ல உண்டான பஞ்சபூதமா இருக்க முடியும். அந்த பெருவெளி வந்து ஆகாயம். அப்புறம் நம்முடைய விஞ்ஞானம், அடிப்படை விஞ்ஞானம், நமக்கு தெரிஞ்ச விஞ்ஞானம் அது சொல்றது முதல்ல வந்து ஒரு பெருவெடிப்பு, பிக் பேங் என்ற நிகழ்வு வந்து அந்த ஆகாயத்தில் நடந்தது. அதுல வந்து ஒரு வெடிப்பு, அதுல இருந்து நிறைய பொருட்கள் வந்து, திடப்பொருட்கள் வந்து சிதறியது, எல்லா பகுதியிலையும் நாலாப்புறமும் சிதறியது. ஸோ ஆகாயத்துக்கு அடுத்து உண்டானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு. அந்த சிதறினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு கோளங்களா இருந்தது. அந்த நெருப்பு என்ன ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்குது, கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. அது கெட்டியாக அதனால அதை வந்து நிலப்பரப்பு உண்டாகுது, நிலம். இப்ப அந்த நிலப்பரப்பு வந்து இன்னும் குளிர்ந்து சுருங்க ஆரம்பிக்கும் போது அந்த பரப்பளவுக்கு உள்ள இருந்த இடைவெளிகளில் இருந்த வாயுக்கள் எல்லாம் வெளியேறி அந்த நிலத்தை சுத்தி காற்று மண்டலம் வந்து உண்டாகும்.
இந்த காற்று மண்டலம் இன்னும் குளிருது, இன்னும் குளிர ஆரம்பிக்கும் போது அதுல வந்து நீர் நீர் மூலக்கூறுகள் நீர் வந்து அதுக்கு அப்புறமா உண்டாரு. சோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் உருவான வரிசை இதுவாகத்தான் இருக்க முடியும். சோ நம்ம உடல்லையும் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள். இப்ப நம்ம அஞ்சு அப்படின்னு வரல காமிச்சாலும் இந்த அஞ்சு வந்து பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா இல்ல, அஞ்சு கிடையாது, நாலு தான் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில மட்டும்தான் இருக்கு. பஞ்சபூதங்கள் அஞ்சுமே பூமியில மட்டும்தான் இருக்கு. இந்த பூமியை தாண்டி போனோம்னா ஒரு பஞ்சபூதம் மிஸ்ஸிங். அந்த பஞ்சபூதம் வந்து நீர். பிரபஞ்சத்துல வேற எங்க தேடி பார்த்தாலும் இதுவரைக்கும் கிடைக்காத ஒண்ணு அப்படின்னு பார்த்தா நீர். நீரை தவிர வேற ஏதாவது இந்த பூமியில மட்டுமே இருக்கக்கூடியது இருக்குதா அப்படின்னு கவனிச்சு பார்த்தா நாம தான் இருக்கோம். அதாவது உயிர்கள். உயிர்களும் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம விஞ்ஞானத்தினுடைய கணிப்பு கேட்டிய அளவுல இந்த பிரபஞ்சத்துல வேற எந்த பகுதியிலையும் கிடையாது, பூமியில மட்டும்தான் இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு சின்ன குறிப்பு தரும். இந்த நீர் தான் இந்த பூமியில உயிர்களை உண்டாக்கிட்டு நம்மளை வந்து உண்டாக்குறது நீர். த லைஃப் ஜெனரேட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு நாம நீரை சொல்லணும். நீர் தான் நம்ம வந்து நம்மளை வந்து உண்டாக்கிட்டு நீரின்றி அமையாது உலகு. சோ உலகு அப்படின்னா உலகத்து உயிர்கள், உலகத்து மக்கள், எப்படி வேணாலும் சொல்லணும். சோ நமக்கு உயிர் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் தான். இங்க மட்டுமே நீர் இருக்கு. நீர் எப்படி கொடுத்தது அப்படின்னா அதை நம்ம நீரை பத்தி பேசும்போது. சோ இந்த உயிர் வந்ததுக்கு அப்புறம் சுழற்சி முறையில திரும்ப அந்த முதல் இந்த பிரபஞ்ச உற்பத்தியான இந்த வரிசைக்கு நம்ம திரும்ப போறோம் முதல்ல. அப்ப இந்த பிரபஞ்சம் ஆகாயத்துல இருந்து இந்த நீர், இந்த நீர் உண்டான உயிர்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயம் வந்து இந்த உயிர்களுக்குள்ள ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஆகாயம் வந்து இந்த உண்டான உயிர்களுக்குள்ள ஒரு ஆற்றலை எடுக்கும். சோ நமக்குள்ள ஆற்றல் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்துக்கு வந்து இந்த பஞ்சபூதங்கள்லயும் வந்து நமக்கு ஆற்றல் தரக்கூடிய மூலகமா நம்ம ஆகாயத்தை வந்து பார்க்கறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உயிர் வருது, அப்புறம் ஆற்றல் வருது, அதை தொடர்ந்து அந்த உயிர்ல வந்து ஒரு இயக்கம் வருது, மூமெண்ட். ஏன்னா இப்ப அதுக்குள்ள ஆற்றல் வந்துருச்சு, எனர்ஜி வந்துருச்சு. சோ அந்த உயிர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம். பொதுவா இந்த இயக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா நெருப்பு சக்தி உண்டாகும். பொதுவா நாம அசைகிறோம், நடக்கிறோம், ஓடுறோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து சூடாகும். சோ நெருப்பு சக்தி வந்து அடுத்தபடியா இங்க வருது. சோ உயிர் வந்துருச்சு, எனர்ஜி வந்துருச்சு, இப்ப இயக்கமும் வந்துருச்சு. அடுத்தது அந்த உயிர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வடிவம் வருது. அந்த வடிவம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வடிவம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம். நிலம் தான் வந்து நம்முடைய உடலை உண்டாகும். அது வரைக்கும் நமக்கு வந்து உடலோ வடிவமோ கிடையாது. சோ நிலம்ன்ற பஞ்சபூதம் தான் நமக்கான உடலை கொடுக்குது. அதுக்கடுத்து காற்று. இந்த காற்று வந்து இந்த உடலுக்குள்ள வரும்போது நம்ம அம்மா வயதுக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா மற்ற எல்லா பஞ்சபூதங்களும் நமக்கு வந்துகிட்டு இருக்கோம், இந்த காற்று மட்டும். சோ நம்ம எப்ப வெளியில வர்றோமோ அப்பதான் நமக்குள்ள இந்த காற்றுங்கிற பஞ்சபூதம் அதனுடைய ஆற்றலை வந்து உள்ள செலுத்து. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கான தனிப்பட்ட இயக்கம் வந்து அங்கதான். அந்த காற்று உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளும் எல்லா பஞ்சபூத தன்மைகளும்
அதனுடைய முழு வேகத்துல தனிப்பட்டு இயங்காது. சோ இதுல வந்து நம்ம உடம்பு அப்படின்றது இந்த பிரபஞ்சம் அதனுடைய ஒரு பகுதியான இந்த பூமி வேற உடம்பு வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம உடம்பு வந்து பிரதிபலிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பூமியில என்னென்ன மாற்றம் நடக்குது. சோ என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு மாசம் வெயில் அடிக்கும், ஒரு ரெண்டு மூணு மாசம் மழை பெய்யும், ரெண்டு மூணு மாசம் குளிர் எடுக்கும், அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கொஞ்சம் காத்து அடிக்கும். சோ இதெல்லாம் விதவிதமான தன்மைகள் வந்து இந்த பூமி. இதெல்லாம் எப்ப தினம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி வந்து தன்னைத்தானையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வந்து. சோ நம்ம உடம்பு என்ன பண்ணுது, இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அந்த இயக்கம், அந்த மாற்றம், நம்முடைய பூமியில் நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்தனியா பிரதிபலிக்குது. இதை வந்து 100% பிரதிபலிக்கும், ஒரு துளி கூட மாற்றம் இல்லாம பிரதிபலிக்கும். என்ன நடந்தாலுமே அக்கம்பக்கம் என்ன நடந்தாலுமே இது ஏற்படுத்துற மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு செல்லுலையும் ஒவ்வொரு அணுவிலையும் அந்த மாற்றம் வந்து நடக்கும். அந்த மாற்றம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்முடைய அது தெளிவா எப்படி உணர்றது அப்படின்னா, நம்ம உடலுக்கான தேவைகள் வந்து மாறும். உதாரணத்துக்கு சொல்றது அப்படின்னா, குளிர்காலம் அப்படின்னா என்ன தோணும் அப்படின்னா, ஒண்ணுக்கு ரெண்டு ட்ரெஸ் போட்டுக்கும், ஸ்வெட்டர் போட்டுக்கும், ஜாக்கெட் போட்டுக்கும், எதையாவது சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் சூடா சாப்பிடணும் அப்படின்னு. அப்புறம் மழை பெய்யுது, இப்ப என்ன தேவைப்படும், அதுல வந்து நம்ம நினைஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம மாற்றுவோம், அப்பயும் நமக்கு கொஞ்சம் சூடாகவோ சில குறிப்பிட்ட சில சுவைகள், இந்த சுவையெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அடுத்த வெயில் காலம், வெயில் காலத்துல எவ்வளவு கம்மியான ட்ரெஸ் போட்டோமோ போட்டுக்கலாம், நல்ல காத்தோட்டமான உடைகள், சாப்பிட்றது செய்யறது எல்லாமே பார்த்தா குளிர்ச்சியா நிறைய நீர்ச்சத்து உள்ளதான். சோ இதெல்லாம் வந்து இயல்பாவே நம்ம உடல் வந்து கேக்குது. இரவுல என்ன தோணும், இன்னும் அதுவும் ஒவ்வொரு சீசனுக்கு மாறும். சோ இந்த மாற்றத்தை வந்து நாம வந்து உண்மையில முழுசா மதிக்கணும். சோ இந்த ஒவ்வொரு காலநிலை மாற்றத்திலையும் நாம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஒவ்வொரு சீசன்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யாம இல்ல எந்த சீசனா இருந்தாலும் நான் காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பேன், எந்த சீசனா இருந்தாலும் நான் வாக்கிங் போவேன், ரன்னிங் போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், எந்த சீசனா இருந்தாலும் காலையில எழுந்த உடனே நான் இதை சாப்பிடுவேன், சூடா சாப்பிடுவேன், சில்லுன்னு சாப்பிடுவேன், கஞ்சி சாப்பிடுவேன், இப்படி எல்லாம் நாம வந்து நிறைய வச்சிருக்கோம். எல்லாமே நல்லது 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 அப்படின்னு இருக்கு. இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா எல்லா காலநிலையிலையும் எல்லா சீசன்லயும் செய்யறோம். சோ அதனால என்ன ஆகும், ஒரு காலநிலையில நம்ம அதை முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம உடல், அடுத்த காலநிலையில அதை வச்சு அதுக்கான நோய்த்தன்மையவும் உண்டாக்கும். அது நல்ல விஷயம் தான், ஆனா எல்லா சீசனும் கிடையாது, எல்லா காலநிலைக்கும் கிடையாது. சோ அந்த காலநிலைகளுக்கு தகுந்த மாதிரி உடலுடைய தேவை மாறும், அதை நாம அனுசரிச்சு நடக்கும். அதை அனுசரிக்கல அப்படின்னா நாம கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுவோம். சோ இதை வந்து எப்படி அனுசரிக்கிறது செய்யறது அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம சொல்றது வந்து உடம்பு என்ன கேக்குதோ அதை கொடுங்க, அதை தாண்டி அதை வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதை யோசிச்சீங்க அப்படின்னா சிக்கல்ல மாட்டுவீங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான பழக்கங்கள், ஒரே மாதிரியான உணவு முறைகள் அதெல்லாம் பண்ணாதீங்க. அது பண்ணும்போது நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கான தன்மை அதிகமாகிக்கிட்டே போகும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஞ்சபூத தன்மையை குறிக்கும், ஒவ்வொன்றும்
ஒவ்வொரு பஞ்சபூத தன்மையும் குறிக்குது. ஒவ்வொரு காலநிலையும் ஒரு பஞ்சபூதத்தை குறிக்குது. அந்த காலநிலையில அந்த பஞ்சபூதத்தை அனுசரிச்சு நாம நடக்கல அப்படின்னா அது தொடர்பான நோய்த்தன்மைக்கு நாம வாய்ப்படுறோம். அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு பஞ்சபூத தன்மையும் எதனால கிடைக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆகாயம், இந்த பஞ்சபூத தன்மை நம்ம உடம்புக்கு வந்து எப்படி கிடைக்கும், என்ன செஞ்சா நமக்கு ஆகாய சக்தி நிறைய கிடைக்கும், இதை நம்ம வந்து அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஆகாயத்துக்கான தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தூக்கம் ஓய்வு. ஆகாய சக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எப்ப எல்லாம் சும்மா இருக்கிறீங்களோ அப்ப எல்லாம் உங்களுக்கான ஆகாய சக்தி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆகாய சக்தி நமக்கு வந்து என்ன கொடுக்கும், ஆகாய சக்தி வந்து நமக்கு ஆற்றல் கொடுக்கும், நம்முடைய எனர்ஜி லெவல், நம்முடைய வேகம், இதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாய சக்தி. ஆகாய சக்தி நமக்கு நிறைவா கிடைக்கணும் அப்படின்னா, ஓரளவு எல்லா காலநிலைகள்லயுமே சரியான நம்ம உடலுக்கு தேவையான அளவு தூக்கம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அடுத்து பஞ்சபூதத்துக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு. நெருப்பு தன்மை நமக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும், சோ இயற்கையில இருந்து பாத்தீங்கன்னா வெயில இருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யும் போது, நம்ம உடல் இயங்கும் போது, சுறுசுறுப்பா இருக்கும் போது உடம்பு வந்து சூடா, அதுல இருந்து கிடைக்கக்கூடியது வந்து நெருப்பு சக்தி. இந்த நெருப்பு சக்தியை வந்து ரெண்டு விதமா பிரிக்கணும். நெருப்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஐடியலான ஒரு விஷயம். ரெண்டு விதமான நெருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உடல் ரீதியான நெருப்பு. இந்த உடல் ரீதியான நெருப்பு அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும், 37°C இல்ல 98.4°F. இது வந்து ஒரு வெப்பம், நெருப்பு. இந்த வெப்பம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2° கூடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம ஊரையே ரெண்டு பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு பிரச்சனை. ஒரு டிகிரி குறையுது அப்படின்னா, எப்ப குறையும் அப்படின்னா நம்ம செத்தாதான் குறையும். அது வரைக்கும் உடல்ல இருக்கிற வெப்பம் வந்து குறையவே குறையாது. 1° குறைஞ்சது. சோ நம்ம உடலால பாத்தீங்கன்னா 1° கூட மேல கீழெல்லாம் தாங்க முடியாது. சோ இது வந்து உடல் ரீதியானது. இந்த உடல் ரீதியானது தக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிலும் உடல் உழைப்பும் நமக்கு போதுமா. ஆனா நம்ம வந்து மனுஷங்க இல்லையா, இந்த மனுஷங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நெருப்பு. மனதில் இருக்கக்கூடிய நெருப்பு தான் வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வேறுபடுத்தி காட்டுறது. எந்த மிருகங்களுக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஏன்னா அவங்களுக்குள்ள பஞ்சபூதம் இருக்குது, எல்லாமே உடல் ரீதியானது மட்டும்தான், அவங்களுக்கு மனசு தெரிய ஒண்ணு கிடையாது. ஆனா மனுஷனுக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை ஏற்றத்தாழ்வு எல்லா வகையிலையும் எத்தனையோ இருக்கு. சோ இதெல்லாம் உண்டாக்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு வகையான நெருப்பு, நம்ம மனதில் இருக்கக்கூடிய நெருப்பு. இந்த நெருப்பு வந்து நமக்கு உள்ள இருந்தே உற்பத்தி ஆகக்கூடிய நெருப்பு. இந்த நெருப்பு வந்து வெளியில இருந்தெல்லாம் கிடைக்காது. சோ இந்த உள்ள இருந்து உருவாகக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடிப்படை நம்முடைய எண்ணங்கள். ஏன்னா நமக்கு மட்டும்தான் மனசு இருக்குது, அந்த மனசு தான் வந்து நினைக்க முடியும். அந்த நெருப்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்குள்ள வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கு. ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா, ஒருத்தர் சீஃப் மினிஸ்டரா, ஒருத்தர் உப்பையாளரா. சோ எப்படி இந்த வித்தியாசம், உடல் ரீதியா யாருக்காவது ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படின்னா, எந்த வித்தியாசமும் கிடையாது. இவருக்கு ரெண்டு கண்ணு, அவருக்கு ரெண்டு. இவருக்கு ஒரு வாய், அவருக்கு ஒரு வாய். இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் அவரு சாப்பிட்றாரு. இவர் என்ன தண்ணி குடிக்கிறாரோ அதே தான் அவரும் குடிக்கிறாரு. இவர் எவ்வளவு நேரம் தூங்குறாரோ அதே தான் அவரும் தூங்குறாரு. ஆனா இந்த ஏற்றத்தாழ்வு, ஸோ அதை ஏற்படுத்தக்கூடியது ஒரு நெருப்பு தான். ஸோ மனுஷனுக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நெருப்பு இருக்கு. ஸோ ஒரு நெருப்புக்கு வெயிலும் உடல் உழைப்பும் போதும், இன்னொரு நெருப்புக்கு எண்ணம், அந்த நெருப்பு வந்து வேணும்.
அத பத்தி நாம நெருப்பு பத்தி பேசும்போது கொஞ்சம் பேசுவோம் குறிப்பா. சோ அடுத்த பஞ்சபூதம் அப்படினு பாத்தீங்கன்னா நிலம். நமக்கான நிலசக்தி என்ன கொடுக்கும், அது எங்க இருந்து கிடைக்கும்? சோ நிலத்துக்கான சக்தி அப்படினு பாத்தீங்கன்னா நிலத்துல இருந்து வரக்கூடிய பொருட்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கும். இந்த நிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குழப்பமான ஒரு பஞ்சபூதம். மற்ற பஞ்சபூதங்கள்ல எல்லாம் நம்ம எந்த கட்டுப்பாடும் வச்சுக்க முடியாது. ஆகாயம் எனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவு அப்படின்லாம் வச்சுக்கிறோமா கிடையாது. நெருப்பு எனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவு, காற்று உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு. சோ எல்லா பஞ்சபூதங்களும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பொதுவா இருக்கு. ஆனா இந்த நிலம்ன்ற பஞ்சபூதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய எனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவுன்றதுல நிறைய ஏற்படும். இந்த நிலம்ன்ற ஒரே ஒரு பஞ்சபூதம் மட்டும்தான் நமக்கு உடம்புக்குள்ளேயும் சரி நம்ம மனசுக்குள்ளேயும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகிறது வந்து இந்த நிலம்ன்ற ஒரே ஒரு பஞ்சபூதம் மட்டும்தான். பக்கத்து வீட்டுக்காரன் ஆரம்பிச்சு பக்கத்து நாட்டுக்காரன் வரைக்கும் நமக்கு ஏற்படுற அத்தனை பிரச்சனைக்கும் நிலம்ன்ற ஒரு பஞ்சபூதம் தான் காரணம். ஏன் அப்படின்னா ஆளு கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கணும். இத்தனை சென்ட் இடம் எனக்கு, இத்தனை இத்தனை ஏக்கர் எனக்கு, இத்தனை ஏக்கர். சோ ஆரம்பத்துல எப்படி இருந்திருக்கும் வந்து இந்த நிலம் எல்லாம் எப்படியா பங்கு போட ஆரம்பிச்சாங்க, யார் யாருக்கு கொடுத்தாங்க? இயற்கை படைச்ச போது அதெல்லாம் அதெல்லாம் கணக்கு போட்டுலாம் கொடுக்கல இல்லையா? ஆனா நமக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவுலாம் நம்ம பேருக்கு வளைச்சிட்டு இதெல்லாம் என்னோடது. சோ முதல்ல புத்திசாலி நினைச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க ஆக்கிரமிச்சாங்க. சோ அந்த வடிவம் உள்ள இந்த ஒரு பஞ்சபூதத்தை வந்து அவங்க ஆக்கிரமிச்சாங்க. பொதுவா நிலம்ன்ற சக்திக்கான வெளிப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கான நிலசக்தியை கொடுக்குது. நிலத்துல இருந்தா நமக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் சாப்பாடு, உணவு. சோ இதுல எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பொருள் நிலத்துக்கு உள்ளேயே விளையுதோ அதுல எல்லாம் நிலசக்தி நிறைய இருக்கும், எந்த பொருள் நிலத்துக்கு மேல விளையுதோ அதுல எல்லாம் நிலசக்தி குறைவா இருக்கும், நிலத்தை விட்டு எதெல்லாம் ரொம்ப மேல விளையுதோ அதுல எல்லாம் இன்னுமே நிலசக்தி குறைவா இருக்கும். ஆனா வேற பஞ்சபூத ஆற்றல்கள் இருக்கலாம். அதற்கான காரணங்கள்லாம் வந்து நிறம், சுவை அப்படின்னு பல வகையில் இருக்கும், அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நிறம்ன்ற பஞ்சபூதம் நமக்கு உணவுல இருந்து கிடைக்கும். இதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். பொதுவாக இப்போதைக்கு நம்ம நேரடியாக உணவு எடுத்துக்கிறது ஒண்ணு, இன்னொன்று வந்து அந்த விளைஞ்ச பொருளை வந்து ஒரு இன்னொரு உயிர் எடுத்துட்டு அந்த உயிரையும் நாம் சாப்பிட்றது. நம்மகிட்ட அப்படியும் ஒன்று இருக்கு இல்லையா, நேரடியாக இல்லாமல் இன்னொரு உயிர் எடுத்துக்கிட்டு தான் அதுலேருந்து நாம் எடுத்துக்கோம். இந்த விளைபொருள் விளை கொடுத்த உருவாக்கின இன்னொரு உடம்பு வந்து நம்ம நமக்கு சொந்தமாக்கிறது. ஸோ எல்லாமே வந்து நிலத்தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்து காற்று சக்தி எங்கிறது கிடைக்கும் அப்படின்னா நமக்கான காற்று, நம்ம உள்ள எடுத்துக்கிற காற்று. சோ இது மட்டும் பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து எந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. கட்டுப்பாடுன்னா சரி பண்ணி கொஞ்சம் காற்றை கம்மியா எடுத்துக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஏன்னா நிலத்துல வந்து உணவுல வந்து அப்படியெல்லாம் நம்ம செய்யறது உண்டு இல்லையா, இன்னைக்கு எடுத்துக்க வேணாம், இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம், இது ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு ரெண்டு மடங்கு உள்ள. காற்றுங்கிற பஞ்சபூதத்துல இதெல்லாம் எதுவுமே செல்லாது. அது எவ்வளவு எடுக்கணுமோ அவ்வளவுதான் எடுக்கணும், எவ்வளவு விடணுமோ அவ்வளவுதான். அப்ப இந்த பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல வந்து நாம என்ன பண்றது, ஏதாவது பண்ண முடியுமா? இயற்கையாவது அது போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்குது. அது எப்ப வெளியில போகுதோ இல்ல உள்ள போக மாட்டேன்னு சொல்லியிருந்தோ அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அம்மா வயதுல இருந்து வெளியில வந்து விட்டு நம்முடைய தனிப்பட்ட காற்றை எடுக்க ஆரம்பிக்கிறோம், நம்முடைய இயக்கம் ஆரம்பிக்குது. எப்ப இந்த காற்று வெளியே போகுதோ அப்ப நம்மள உடலுடைய மொத்த இயக்கமும் நின்று போயிடுதோ, தனிப்பட்ட இயக்கம் நின்று போயிடுது. சோ இந்த காற்றை கூட்டுறது குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? காற்று கூடுனா என்ன கிடைக்கும், குறைவா என்ன கிடைக்கும், அதையும் பார்க்கலாம். பொதுவா காற்று சக்தி வந்து நமக்கு காற்றுல இருந்து கிடைக்கும், நம்ம எடுக்கிற மூச்சு காற்றுல இருந்து நமக்கு உள்ள போகும். சோ கடைசியா உண்டான பஞ்சபூதம் வந்து நீர். சோ நீர்த்தன்மை நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா நீர்ல இருந்து கிடைக்கும். சோ எந்த நீர்ல இருந்து கிடைக்கும், ஏன்னா இப்ப நம்ம நீர்லயும் நிறைய பாகுபாடுகள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம்.
சரிங்களா. நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய உப்பு தண்ணி இருக்கு, கடல் நிறைய, கொஞ்சமா புடி தண்ணி இருக்குது. அப்புறம் இப்ப ஆர்ஓ வாட்டர் இருக்கு, ஃபில்டர் வாட்டர் இருக்குது, யூவி ஃபில்டர், ஏகப்பட்ட ஃபில்டர், விதவிதமா வந்து நம்ம கிட்ட தண்ணி இருக்கு. இப்ப எந்த தண்ணி நமக்கான உண்மையான நீர்த்தன்மையை கொடுக்கும்? சோ நமக்கு உண்டான உயிரை உண்டாக்குனது வந்து நீர். சோ எந்த நீர்ல வந்து உயிர்கள் வாழக்கூடிய தன்மை இருக்குதோ அந்த நீர் நமக்கான நீர்த்தன்மையை நிறைவு செய்யும். சோ உயிர்த்தன்மை உள்ள, உயிர் கொடுக்கக்கூடிய, உயிர் வாழக்கூடிய, அதை வச்சு நாம தெரிஞ்சுக்கணும். எந்த தண்ணியா இருந்தாலும் அதுல ஒரு உயிரை விடலாம். அந்த உயிர் எந்த ஆபத்து இல்லாம அது இருக்கும். நீர்ல வாழக்கூடிய ஒரு உயிரை விடலாம். நம்மளை தூக்கி நீர்ல விட முடியாது இல்லையா? சோ நீர்ல வாழக்கூடிய ஒரு உயிரை விடலாம், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு உயிரை விடலாம். அதுல அந்த உயிருக்கு எதுவும் ஆகாம அது நல்லா இருக்கும். அப்ப அந்த தண்ணியில உயிர்த்தன்மை இருக்குது. அந்த நீர் நம்ம உடலுக்கான நீர்த்தன்மையை வந்து பூர்த்தி செய்யும். இப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்க, ஃபில்டர் பண்ணி குடிங்க. அந்த தண்ணியில எல்லாம் எந்த உயிரை விட்டீங்கன்னாலும் கண்டிப்பா உயிரோட இருக்கு. கொதிக்க வச்ச தண்ணி அப்படின்னா நீ விட்டவனே செத்து. வடிகட்டப்பட்ட தண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுவும் செத்து போயிடும். சுத்தம் செய்யப்பட்ட தண்ணி 10 நிமிஷம் காம நேரம் எல்லாம் கண்டிப்பா செத்து போயிடும். எல்லா உயிரும் செத்து போயிடும். அப்ப அந்த தண்ணியை வச்சு நம்ம எப்படி நீர்த்தன்மையை வந்து பூர்த்தி பண்ண முடியும்? சோ இதுக்கு வந்து நாம நீரை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும். சோ அக்கப்பஞ்சல்ல வந்து இந்த பஞ்சபூதங்களையும் நாம விரிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பஞ்சபூதம் வெளியில எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சத்துல எப்படி இருக்கு, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, அதே குணாதிசயங்கள் நமக்குள்ளேயும் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது. ஆனா நம்முடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இந்த பஞ்சபூதங்களுக்கான விகிதாச்சாரம் வந்து வேற வேற. நம்ம யாருமே இன்னொருத்தர் மாதிரி கிடையவே கிடையாது, எல்லாருமே வேற வேற. அந்த விகிதாச்சாரத்தை புரிஞ்சு அனுசரிச்சுக்கிறது, எந்த உடலுக்கு என்ன பஞ்சபூதம் எவ்வளவு தேவை, இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எல்லாருக்கும் அதுதான் சந்தேகம். அது மட்டும் தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை யார் சொல்லுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு தான் சொல்லணும். இன்னைக்கு எவ்வளவு தூங்கணும், எவ்வளவு ஆகாய சக்தியை நாம எடுத்துக்கணும் அப்படின்றத யார் சொல்லுவா? நம்ம உடம்பு தான் சொல்லணும். நம்ம உடம்பு நம்மளை எவ்வளவு தூங்க சொல்லுதோ அவ்வளவு நம்ம தூங்கிக்கணும். நம்ம உடம்பு எவ்வளவு நிலசக்தி எடுத்துக்க சொல்லுதோ அவ்வளவு சாப்பிட்டுக்காரு. நம்ம உடம்பு எவ்வளவு தண்ணி குடிக்க சொல்லுதோ அவ்வளவு குடிச்சுக்கிறோம். சோ இது ஒவ்வொரு சீசனுக்கும் மாறும். குளிர்காலத்துல தண்ணியை குடிக்க வேண்டிய தோணவே தோணாது. வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிக்கணும்னு தோணும். நீர் சத்துள்ள உணவுகள் தேவைப்படும். சோ நம்ம உடம்புகிட்டே கேட்டு நம்ம உடம்பு சொல்றத அப்பப்போ முழுசா ஃபாலோ பண்ணோம். யாரும் தினம் வந்து 5 லிட்டர் தண்ணி குடிப்பேன்னு சொல்ல வேண்டாம். யாரும் தினம் 10 கிலோமீட்டர் ஓடுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். யாரும் தினம் நான் 8 மணி நேரம் தூங்குவேன், 10 மணி நேரம் தூங்குவேன், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அந்த உடல் அன்னைக்கு என்ன கேக்குதோ அதனோட அடிப்படையில அதை கொடுத்தா போதும். சோ அதை தாண்டி நம்ம எதை பண்ணாலும் நமக்கு வந்து பிரச்சனை வரலாம். சோ இந்த தனித்துவம் இந்த உடல் வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் சொல்லும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, யார் பேச்சையும் கேட்காதீங்க. யாரையாவது கேட்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு சொல்றதையும் நம்ம மனசு சொல்றதையும் தான் கேட்கணும். ஏன்னா இந்த உடல் என்ன தேவை அப்படின்றத நம்ம கிட்ட மட்டும்தான் சொல்லும். யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டீங்க, எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க உடம்பு உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லும். அதை அளக்கிறதுக்கு உலகத்துல எந்த மிஷினும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு பசி இருக்குதுன்றதை அளக்கிறதுக்கு எந்த மிஷினும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தாகம் எடுக்குன்றதை அளக்கிறதுக்கு உலகத்துல எந்த மிஷினும் கிடையாது. எந்த விஞ்ஞானமும் அது செய்யவே முடியாது. சோ உங்க உடல் உங்ககிட்ட சொல்றத நீங்க முழுமையா கேட்டு அதை அனுசரிச்சுக்கணும். அதை மட்டும் பண்ணா போதும். ஆரோக்கியம்ன்றது உங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சது. ஆனா அதை செய்யாம
யாரெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டு சாப்பிடும் போதோ இல்ல பயிற்சி பண்ணும் போதோ தூங்கும் போதோ நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு. பொதுவா எல்லாருமே நம்ம சொல்லுவோம் நமக்கான வேலை சூழல வந்து காரணம் காட்டி என்னோட வேலையில அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு நேரமே கிடையாது. நேரம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஏதாவது பஞ்சபூத சக்தி கிடைக்கலையா பரவாயில்ல, ஆனா மாத்தி கொடுக்க கூடாது. எதை கொடுக்க கூடாதோ அதை கொடுக்க கூடாது, எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதுல ஒண்ணு மாற்று கருத்துல நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் இந்த பஞ்சபூத சக்தியை எடுத்துக்கிற தன்மை தான் நம்ம பார்க்கறோம். காலையில எழுந்திருக்கும் போது நைட்டு தூங்குறீங்க, தூங்கி முடிச்ச உடனே நமக்கு உடலுக்கான ஆகாயத்தன்மை அதனுடைய தேவை முழுமையடைஞ்ச உடனே நமக்கு வந்து தூக்கம் கலையும். ஸோ பொதுவா நமக்கு தூக்கம் எப்படி கலையுது அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? நம்மளை கவனிக்க முடியாது, நம்மளே கவனிக்க முடியாது. ஆனா ஒரு குழந்தை தூக்கம் கலையிறத கவனிச்சிங்க அப்படின்னா அப்ப நமக்கு தெரியும் இந்த குழந்தை என்ன செஞ்சா தூக்கம் கலையுதுன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது வரைக்கும் சீரா போயிட்டு வர்ற அந்த மூச்சு வந்து ஒரு பெரிய மூச்சா மாறும். இந்த பெருமூச்சு எடுத்த உடனே அந்த குழந்தையினுடைய தூக்கம் வந்து கலையும். சோ நாம இப்ப என்ன பண்றோம், காற்று சக்தியை உள்ள எடுக்கிறோம், ஆகாய சக்திய நிறைவு செய்யறோம். சோ காற்றை எடுத்தோம், இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கை காலெல்லாம் அப்படி சோம்பல் முடியும். இந்த கை காலை வந்து இப்படி எல்லாம் அசைச்சா நமக்கு என்ன சக்தி கிடைக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ரத்த ஓட்டம் எல்லாம் சரியாகும், நமக்கு கொஞ்சம் நெருப்பு சக்தி கிடைக்கும். அடுத்து நாம என்ன செய்வோம் அப்படின்னா, எந்திரிச்சு ரெஃப்ரெஷ்மெண்ட் பாத்ரூம் போகும், கை காலை கழுவுவோம், மூடு இருந்தேன்னா குளிக்கவும் செய்யும், தண்ணி இருந்ததுன்னா இல்லையா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ நீர் சக்தியை வந்து நாம எடுத்து மாட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலசக்தி சாப்பிடும். அதுக்கப்புறம் பஞ்சபூதம் ஆயிடுச்சுங்களா, முதல்ல ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், அஞ்சும் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம், தினசரி வழக்கமான வாழ்க்கை முறை. சோ இதை வந்து நம்ம எல்லாரும் இயல்பா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இயல்பான தன்மையில இருக்கும்போது எல்லாத்தையுமே சரியாவே தான் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் குழப்பமாயிருக்கும். இதுக்கு இடையில எதையாவது உள்ள போடுறேன், ஏதாவது பயிற்சி பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இதை அதிகப்படுத்துறேன், இதை குறைக்கிறேன் அப்படின்னு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சொல்லுவேன் நான், எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சபூத தன்மையை சம்படுத்திட்டு தான் இருக்கும். உதாரணத்து கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போனா முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் கை கால்லாம் கழுவுவோம். கை கால்லாம் கழுவுனா என்ன சக்தி, நீர் சக்தி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில் உள்ள நுழையும் போது காற்றுல வந்து ஒரு விஷயம் வரும், கோயில் மணி ஓசையோ இல்ல மந்திர ஓசையோ ஏதோ ஒண்ணு நம்ம காதுக்கு வருதா, காற்றுல வருது. சோ அது வந்து கொஞ்சம் காற்று சக்தியை நமக்கு வந்து கொண்டு வந்து. அப்புறம் உள்ள போறீங்க, ஆராதனை காட்டுறாங்க, என்ன காட்டுறாங்க, நெருப்பு காட்டுறது. சோ நெருப்பு சக்தி நமக்கு அங்க, அந்த நெருப்பு சக்தி கிடைக்கும் போது நாம என்ன பண்றோம், கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆகாய சக்தி அங்க கிடைக்கும். சோ இதெல்லாம் முடிச்சு வெளியில வந்தீங்கன்னா கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கணும். சோ நிலசக்தியும் அங்க கிடைச்சது. சோ எல்லாமே வந்து பஞ்சபூத சக்திகள் தான், நம்ம பூர்த்தி பண்றது இந்த பஞ்சபூத தேவைகளை மட்டும்தான். இதுல என்ன அப்படின்னா, யாருக்கு என்ன பஞ்சபூத ஆற்றல் தேவைன்னு நினைக்கிறாங்களோ, யார் எது குறையுதுன்னு நினைக்கிறாங்களோ, அந்த ஆற்றலை மட்டும் ஒரு ரெண்டுக்கு மூணு தடவை பண்ணிக்குவாங்க. கை கால் கழுவுற இடத்துல வந்து ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கை கால் கழுவிட்டே இருப்பார். ஒருத்தர் அந்த பாட்டு அது மந்திரம் அதெல்லாம் கேட்டவொடனே அதுல அப்படியே மூடி இருக்கார், அப்படியே பேரானந்தத்தை அங்கேயே உணர்ந்து. ஒருத்தர் ஆராய்ச்சி காட்டும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை, அஞ்சு தடவை, பத்து தடவை அவருக்கு திருப்தி இருக்கு. இன்னொருத்தர் கண்ணை மூடிட்டு அங்கே உட்காந்துருவாரு, ஆஹா. இன்னொருத்தர் ஒரு மூணு நாலு தடவை பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம். ஸோ உங்களுக்கு என்ன பஞ்சபூதம் குறைவா இருக்குதோ அந்த பஞ்சபூதத்துக்கு பின்னாடி
நீங்க போவீங்க வாங்கி உங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்குவீங்க. ரொம்ப சும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களும் அதனுடைய ஆற்றல்களும் தான். சோ இதுல வந்து முதல்ல நாம பார்க்க போறது அப்படின்னா இந்த பிரபஞ்ச உற்பத்தியான அங்க இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல உயிர்கள் உற்பத்தியானதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நாம உயிர்களை உண்டாக்குனதுல இருந்தே பார்க்கலாம். நீர் நீர் தான் நம்மளை உண்டாக்குன ஒரு பஞ்சபூதம். சோ நம்மளை உண்டாக்குனது வந்து நீர். சோ இந்த உயிரை வந்து நம்ம உடம்புல தக்க வைக்கிறது நீர். உயிரை உருவாக்குறது நீர். நம்ம உடம்புல உயிரை தக்க வைக்கிறது நீர். நம்ம உயிர் வாழணும்ன்ற எண்ணத்தை கொடுக்கறதும் நீர். சரி யாருக்காவது உடம்பு விட்டு உயிர் போகுது அப்படின்னா உடனடியா இல்ல அந்த நீருடைய தன்மை குறைய குறையதான் வந்து உயிர் தன்மை வந்து வெளியோகும். நம்மள சிலர் இருக்கலாம் உயிர் வாழணும்ன்ற ஆசை. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பப்ப கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். ரோட்ல ஒரு விபத்து நடக்குது கீழே விழுந்தவரு உடனடியாக கேட்கிறாரு தண்ணி தண்ணி தண்ணி. ஏன் தண்ணி கேட்கிறாரு அவங்க வீட்டுல தண்ணி பஞ்சமா இப்பதானே வீட்டை விட்ட வெளியில வந்தாரு உடனே தண்ணி கேட்கிறாரு. சோ அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த உடலுக்கான தேவையில வந்து அப்ப முக்கியமான தேவையா பாத்தீங்க அப்படின்னா நீர் வந்துடும். அப்ப வந்து உயிர் போகக்கூடிய ஒரு வேதனையில ஒரு பிரச்சனையில அவர் மாட்டும் போது அவருடைய முதல் தேவையா ஒரு பஞ்சபூத நீர். நீர் தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்காதது வந்து உலகத்திலே பெரிய பாவம். ஏன்னா அவங்க உயிர் போக விட்டாங்க உலகமகா பாவம். தண்ணி கொடுக்காதது வந்து உலகமகா பாதகம். அது மாதிரி கொடுமையே உலகத்துல கிடையாது. சோ கண்டிப்பா தண்ணி கொடுக்கிறது தான். சோ தண்ணி எப்படிப்பா இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில வந்து எப்படி உயிர்களை உண்டாக்குனது அதுல அப்படி என்ன சிறப்பான ஒரு குணாதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அதனுடைய குளிர்ச்சி தன்மை. குளிர்ச்சி நீரோட ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வெப்பத்தை வந்து அது கொஞ்சம் மெதுவா கடந்தும் ஒரு திடப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வெப்பத்தை கொஞ்சம் வேகமா உள்வாங்கும் வேகமா வெளியே காட்டவும் செய்யும். ஆனா ஒரு திரவமோ நீரோ வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை கொஞ்சம் மெதுவா கடந்தும் அந்த சிறப்பு தான் வந்து நம்ம பூமியை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சு. மற்ற கோள்கள் கிரகங்கள்ல எல்லாம் நீர் இல்லாதனால அங்க பகல் நேர வெப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் 200 டிகிரி. இரவு நேர வெப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா -200 டிகிரி. சோ இந்த 400 டிகிரி வெப்ப வித்தியாசம் இருந்ததுன்னு வச்சுங்க அங்க உயிர் தோன்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளால அதெல்லாம் தாங்கவே முடியாது. நம்ம உடலுடைய வெப்பம் 37 டிகிரி சென்டிகிரேட். கிட்டத்தட்ட எல்லா வெப்பரத்த பிராணிகளும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதனுடைய உடல் வெப்பம் இந்த 37 அக்கம் பக்கமா தான் இருக்கும். ஒரு 1.5 டிகிரி 1 டிகிரி வித்தியாசத்துல அவ்வளவுதான். சோ எந்த உயிருக்குமான வெப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பக்கத்துலதான் இருக்கும். இதை தாண்டி நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ இது வாழ்றதுக்கான சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியினுடைய வெப்பமும் அந்த அளவுல கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். இப்ப நம்ம உடல் வெப்பத்தை விட ஒரு 5 டிகிரி இல்ல அதிகபட்சம் ஒரு 10 டிகிரி அதிகமா போகலாம் பூமியினுடைய மேற்பரப்பு. கீழே போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 டிகிரி வரைக்கும் போகலாம். 37 to 15 ஒரு 22 டிகிரி வரைக்கும். சோ மேலையும் கீழையும் பகலுக்கும் இரவுக்குமான வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 டிகிரிக்கு மேல அதிகமா இருக்கக்கூடாது. 15 டிகிரியை தாண்டிச்சு அப்படின்னா அங்க வந்து உயிர்கள் உருவாகிறதுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. சோ இந்த தன்மையை வந்து பராமரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் தான். நீர் வந்து 100 டிகிரியில ஆவியா போயிடும். 0 டிகிரியில ஐஸ் ஆயிடும்.
சோ இதுக்கு ரெண்டு பட்டத இடைப்பட்டதுல தான் வந்து அது இருக்கணும் அது 0 டு 100 இதுக்கு இடைப்பட்டதுல கூடுதலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து இது வெப்பத்தை கடத்திராது சூடாக விட்டுறாது சூட தணக்குள்ள வச்சுக்கவும் செய்யாது இந்த குளிர்ச்சி தன்மை அதுதான் வந்து நம்ம உருவாகிறதுக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்கிது அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா உப்பு நீர் உப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இதே பண்பை வந்து இன்னும் கூடுதலா கடைபிடிக்கும் இன்னும் அதிகமா அது சூடாக விடாது அவ்வளவு சீக்கிரம் அதே நேரத்துல அவ்வளவு குளிரவும் விடாது ரெண்டையுமே வந்து அது தடுத்து நிறுத்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 8வது 9வது படிக்கும் போதே அறிவியல்ல வந்து ஒன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீருட ஐஸினுடைய வெப்பம் 0 டிகிரி ஆனா அந்த ஐஸ் கூட உப்ப கலந்தா அதனுடைய வெப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா -30 டிகிரி அதுக்கு பேர் வந்து உரை கலவை சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வடதுருவம் தென்துருவம் ரெண்டுலயுமே வந்து அந்த உப்பு தண்ணி வந்து ஐஸா மாதிரி அங்க இருக்கு -30 டிகிரி அங்கெல்லாம் வெப்பம் சராசரி வெப்பமே அர்த்தம் சோ அங்க இருந்துகிட்டு எந்த பக்கமும் தண்ணி சூடாகாம அது பாத்துக்கிட்டு இப்ப இந்த உயிர்கள்லயும் பாத்தீங்கன்னா நம்மளே உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பூமியில வந்து 1/2 பங்கு நீர் நமக்குள்ளேயும் 1/2 பங்கு நீர் தான் சோ நமக்குள்ளேயும் இந்த உயிர் இருக்கணும் அப்படின்னா இந்த வெப்பத்தன்மை வந்து ஒரு சீரா பராமரிக்கப்படணும் வெப்பம் கூடவும் கூடாது குறையவும் கூடவே கூடாது சோ 37னா நம்மளால அதிகபட்சம் 1 டிகிரி 2 டிகிரி கூட போனா தாங்கலாம் குறைஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம் மிச்சமே இல்லைன்னு அர்த்தம் சோ நீருடைய இந்த சிறப்பு பண்பு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பூமியில வந்து உயிர்களை உண்டாக்கி சோ யாருக்காவது உயிர் தொடர்பான பிரச்சனை அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அதுக்கு வந்து உயிர்த்தன்மை உள்ள நீர் தான் உயிர்த்தன்மை குறைவா இருக்கிற நீர் வந்து உங்களுக்கு உயிரை கொடுக்காது உங்க உயிரை பாதுகாக்காது உங்களுக்கு உயிர் வாழணும்ன்ற எண்ணத்தை கொடுக்காது சரி இப்ப நான் உயிர் வாழணும்னு நினைச்சிட்டேன் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு நினைச்சிட்டேன் அப்ப நான் வந்து உயிர்த்தன்மையில நீரை மட்டும் குடிச்சிட்டு இருந்தா நான் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துருவனா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்படி எல்லாம் வாழ முடியாது யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா போய் சேர்ந்தா அப்ப இந்த நீர் வந்து அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள நம்மள மாதிரியே ஒரு உயிரை உருவாக்குற தன்மையை நமக்கு கொடுக்கறதும் நீர் தான் அது தொடர்பான உறுப்புகள் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய ஆரோக்கியம் அதை பராமரிக்கிறது எல்லாமே உயிர்த்தன்மை உள்ள நீர் மட்டும்தான் யாரு கிடையாது நான் சொல்லும் போது கேட்பாங்க தண்ணி குடிங்க பச்சை தண்ணி மட்டும் குடிங்க முடிஞ்சா பானையில மண் பானையில வச்சு மண்ணுன்னு சொல்லும் போதே அது ஒரு பஞ்சபூதத்தை நம்ம சொல்றோம் மண்ணுன்ற பஞ்சபூதம் என்ன என்ன நிலம் நிலம் என்ன செய்யும் இப்பதான் நாம பார்த்தோம் அது வடிவம் உள்ள பஞ்சபூதம் வடிவத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சபூதம் நம்முடைய உடலை உருவாக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதம் சோ அது வந்து உடலை உண்டாக்கக்கூடியது நீர் வந்து உயிரை உண்டாக்கக்கூடியது சோ இந்த ரெண்டும் கலந்ததுதான் பானை மண்பானையில வைக்கக்கூடிய தண்ணி சார் மண்பானை தண்ணி குடிச்சா உடனே சளி பிடிச்சிடும் சார் சளி பிடிக்கிறது அது உலகத்திலே பெரிய பிரச்சனை இப்ப சளி பிடிக்கிறது பிரச்சனையா நமக்கு உயிர் நிக்காம போயிருன்றது வந்து பிரச்சனையா இல்ல உயிர் வாழணும்ன்ற ஆசை போயிருன்றது பிரச்சனையா நம்மளால உயிர் வாழ நம்மள மாதிரி ஒரு உயிரை உண்டாக்க முடியாதுன்றது பெரிய பிரச்சனையா இல்ல இல்ல இது எல்லாத்தையும் விட சளி பிடிக்கிறது தான் பெரிய பிரச்சனை ஏன் அப்படி ஏன்னா சளி பிடிச்சா பக்கத்துல இருக்கவங்களுக்கு அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் எனக்கு உயிர் வாழணுன்ற ஆசை இருக்கா இல்லையான்ற அவங்களுக்கு எப்படி தெரியும் என்னால ஒரு உயிரை உண்டாக்க முடியுமா இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு சளி பிடிக்கிறது தான் பெரிய பிரச்சனை சோ யாருக்கு எது பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சரியா சோ நீர் நமக்கான உயிர்த்தன்மையை கொடுக்கக்கூடியது சோ உயிர்த்தன்மை உள்ள நீர் சரிங்களா சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டம்ளர் தண்ணி
அதான் தீர்வு. அப்புறம் இன்னொன்று நீருடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நெகிழ்வுத்தன்மை, அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அதனுடைய பிளெக்சிபிலிட்டி. இந்த நெகிழ்வுத்தன்மையும் நீருக்கான ரொம்ப பெரிய சிறப்பு. இந்த தன்மைகள்லாம் நமக்குள்ளேயும் உண்டு. குளிர்ச்சியானது அப்படின்னா யாரெல்லாம் சொல்றாங்களா கூல் அப்படின்னு சொல்லாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் நீர்த்தன்மை நிறைவா இருக்குது அப்படின்னா கூல் அப்படின்னு சொன்னா குளிர்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா நெகிழ்வுத்தன்மை, வளைந்து நெளிந்து போகக்கூடியது, அனுசரிச்சு போகக்கூடியது. நீரை வந்து எங்க விட்டாலும் என்னாகும், கிடைக்கிற கேப்ல எல்லாம் அப்படி புகுந்து வளைஞ்சு நெளிஞ்சு அழகா போய் ஒரு பள்ளத்துல போய் செட்டில் ஆயிடும். நீர்த்தன்மை நமக்குள்ள சரியா இருந்தது அப்படின்னா நமக்குள்ளேயும் இந்த நெகிழ்வுத்தன்மை, அனுசரிச்சு போற தன்மை வந்து இருக்கு. நீர்த்தன்மை சரியா இல்லைன்னா நம்ம யாரையும் அனுசரிச்செல்லாம் போக மாட்டோம். சோ இந்த வந்து நெகிழ்வுத்தன்மை. இந்த நெகிழ்வுத்தன்மை பாத்தீங்கன்னா நீர்த்தன்மை உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பலம். நீருக்கான பலமும் வந்து அதுதான், அது என்ட்ராக முடியாத ஏரியாவே கிடையவே கிடையாது. எல்லா பகுதிகளிலையும் புகுந்து புறப்பட்டு வெளியிடும். உலகத்துல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நீர்த்தன்மை உள்ளவங்க ரொம்ப எளிமையா ஜெயிச்சிருவாங்க. அவங்களை அடிக்கிறது ஆளே கிடையாது, ரொம்ப எளிமையா போற போக்கில் அப்படியே ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நீர்த்தன்மை சரியாக இருந்தது நம்மளும் அப்படி ஏதாவது ஜெயிக்கணும்னா நமக்குள்ளேயும் நீர்த்தன்மை அந்த மாதிரி இருக்கணும். நெகிழ்வுத்தன்மை ஒரு படத்துல வந்து ஒரு காமெடி சீன்ல வந்து ஒரு உதாரணமாகவும் சொல்லுவாங்க. புத்தகத்திலேயே இதை நான் சொல்லியிருக்கேன். ஒருத்த கம்பு சுத்திக்கிட்டு எதை கொண்டு வேணாலும் எடு, இப்ப நீரை கொண்டு அடிச்சா நீரை எப்படி தடுக்க முடியும், நீர் என்ன பண்ணும், அது குறுக்க அந்த கம்பை வந்து விட்டு விலகி தொடர்ந்து போய் அது எங்க போய் சேரணுமோ அது போய் சேரணும். சோ நீர்த்தன்மையை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. நீர்த்தன்மை ஜெயிக்க முடியாத எல்லாத்தையும், அத்தனை சேலஞ்சஸையும் வந்து தூக்கி போட்டு காலி பண்ணிடு, ஈஸியா போற பக்கத்துல ஜெயிச்சிடும். அதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே. சோ நெகிழ்வுத்தன்மை அப்படின்றது நீருடைய சிறப்பான ஒரு அம்சம். சோ யாராவது வந்து அனுசரிச்சு போகாம இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் முதல்ல நாம என்ன கொடுக்குறோம், தண்ணி. எதுக்காக கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் அவங்க அனுசரிச்சு போகட்டும், அவங்க மனசுல நமக்காக ஒரு நெகிழ்வை ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஒரு தண்ணி. நம்ம படங்கள்ல இதுக்கு ஒரு சீன் இருக்கு, நாட்டாம பஞ்சாயத்துக்கு போறாரு அப்படின்னா யாருக்கிட்டையும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாரு. புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு ஏன் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாருன்னு. சோ தண்ணி வாங்கி குடிச்சா தண்ணி கொடுத்தவங்களுக்காக நம்ம நெகிழ்ந்து போற மாதிரியான இதை வந்து நம்ம மைண்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை அந்த தண்ணி வந்து ஏற்படுத்திக்கிறோம். அது இருக்கக்கூடாது, அதனால அவரே ஒரு செம்படுத்துட்டு போயிருவார். ஸோ நெகிழ்வுத்தன்மைன்றது வந்து நீருக்கான மிகப்பெரிய பலம், அதனுடைய சிறப்பு. ஜெயிக்க முடியாத அத்தனை விஷயங்களையும் நீர்த்தன்மை நிறைவா இருக்கிறவங்க வந்து ரொம்ப எளிமையா ஜெயிச்சு. நாமளே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா நிறைய இடங்கள்ல நல்லா நிறைய அடி வாங்குவோம். அந்த தன்மை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது அப்பப்ப நமக்கு கொஞ்சம் உயிர்த்தன்மை உள்ள நீர். நீருடைய சிறப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இலக்கு வந்து அதுக்கு எப்பயும் உண்டு, பள்ளத்தை நோக்கி போகக்கூடியது, பள்ளத்தை நோக்கி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நீர்த்தன்மை சரியா இருக்கிறவங்களாலையும் அவங்களுக்கான இலக்கை வந்து தீர்மானிக்க முடியும். நீர்த்தன்மை சரியா இல்லைன்னா அவங்களுடைய இலக்கை அவங்களால தீர்மானிக்க முடியாது. சோ யாராவது இலக்கை ஏற்படுத்த தெரியல, தீர்மானிக்க தெரியல அப்படின்ற தன்மை இருந்ததுன்னா அவங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னா தண்ணி. சோ நீர் என்ன பண்ணும், இலக்கு நோக்கி தொடர்ந்து பயணிக்கும். இந்த பயணிக்கிறது சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, இலக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆனா அதை நோக்கி போறதில்லை. சின்னதா ஒரு தடை வந்தது, ரூட்டை மாத்திட்டோம், மறந்து போயிட்டோம் எங்க போகணுன்றத. இப்படியும் நமக்குள்ள நிறைய பேருக்கு வந்து நடக்கும். ஏன் நடக்குது, உயிர்த்தன்மையுள்ள நீர் இல்லை அதனாலதான் நடக்குது. உயிர்த்தன்மை உள்ள நீர் கிடைச்சதுன்னா உடலுடைய நீர்த்தன்மை பூர்த்தியானதுன்னா உங்களுக்கான இலக்கை நீங்க சரியா தீர்மானிப்பீங்க, அதை நோக்கி தொடர்ந்து பயணிப்பீங்க, ரெண்டையுமே நடக்கும்.
அந்த இலக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா பள்ளம், ஆழம். எந்த விஷயத்தையும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீர்த்தன்மை உள்ளவங்க தான். எந்த விஷயத்த பண்ணாலும் ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆழம். நீர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவு. தெளிவா இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் நீர்த்தன்மையை குறிக்கூட கொடியிருக்கும். நீர்த்தன்மை சரியா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அந்த மாதிரி திறந்த புத்தகம், அவங்களுக்குள்ள இருக்கிற எதையுமே ஒளிவு முறை இல்லாம கரெக்டா காட்டுறாங்க. நீர்த்தன்மை சரியா இல்லாதவங்க ஏகப்பட்ட குழப்பத்துல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, உள்ள என்ன இருக்குது, எதையுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு பழக்கம். சோ ஆழமா எந்த விஷயத்தையாவது நீங்க வந்து பார்க்கணும், செய்யணும் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து நீர்த்தன்மை. அதே மாதிரி நீருடைய இன்னொரு சிறப்புல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூன்று நிலைகள்லயும் இருக்கக்கூடியது. திட, திரவ, வாயு, மூன்று நிலைகள்லயுமே நீர் வந்து இருக்கக்கூடியது. மற்ற எந்த பஞ்சபூதத்துக்கு அப்படி எல்லாம் கிடையாது. அது என்ன நிலையில இருக்கோ அது மட்டும்தான் இருக்கு. நீருக்கு மட்டும்தான் அது ஐசாகவும் மாறும், நீராவியாகவும் மாறும். மூன்றுலயுமே வந்து அது என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை கரெக்டாவே செய்யும். எதுக்காக நீராவியை மாத்துவோ அந்த வேலையை வந்து கரெக்டாவே செய்யும். சோ நம்ம ஏற்கனவே முதல்லயே சொன்னோம், நீர் வந்து அனுசரிச்சு போகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அதனுடைய வடிவத்தை இது மாதிரி மாத்தவும் செய்யும், எல்லா நிலைகளுக்கும் வந்து மாத்திக்கவும் செய்யும். ரொம்ப ஸ்பெஷலான, வேற எந்த பஞ்சபோகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. நம்முடைய உயிர்த்தன்மையிலையும் இந்த நிலைகள்லாம் உண்டு வந்து நம்மளாலையும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிட முடியணும். முடியல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நீர்த்தன்மை குறைந்து. அடுத்து இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா சுத்தம் பண்றது. நீர் அதிகமா சுத்தம் பண்றதுக்கு உபயோகப்படும். நீர் எதையெல்லாம் சுத்தம் பண்ணோம், நம்மள்கிட்ட பெரிய லிஸ்ட் இருக்கு. நம்ம குடிச்சா, நீரை குடிச்சா உடலை சுத்தம் பண்ணுது, முகத்தை கழுவுறோம், குளிக்கிறோம். சோ நீர் வந்து இதை மட்டும்தான் சுத்தம் பண்ணுதா அப்படின்னா அவங்க முன்னோர்கள் இன்னும் இதை விட அதிகமாக சொல்லி வச்சிருக்காங்க. என்ன சொல்லி வச்சிருக்காங்க, இந்த நீர்ல வந்து நீங்க போய் நீராடுனா உங்க பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். எந்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும், நீங்க உங்க தலைமுறையில செஞ்ச எல்லா பாவமும் தொலைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த உயிர்களை உண்டாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மரபணுக்கள், நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்த மரபணுக்கள் நம்ம கிட்ட வரும். அதுல என்னென்னலாம் நல்லது கெட்டது எல்லாம் கலந்துருந்ததா எல்லாமே வந்து நமக்கு வருது. அவங்க செஞ்ச நல்லது கெட்டது அப்படின்றத ஒரு உதாரணமா சொல்றாங்க. பட் எண்ணங்கள், அதனுடைய பிம்பங்கள் எல்லாம் அந்த மரபணுக்கள் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே நமக்குள்ள கலந்து வரும். சோ அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா நீரை வச்சு சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள் எல்லாத்தையுமே வந்து நீர் சுத்தம் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம நம்ம இல்லை, கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க அத்தனை மத கோட்பாடுகளுமே நீரை வந்து இந்த சிறப்பான தன்மைக்காக உபயோகப்படுது. எல்லா மதங்கள்லயும் இது இருக்குது, புனித நீராட்டு. சரிங்களா, நீர்ல வேணுமா உங்களை புனிதப்படுத்துறது, எப்படி தண்ணி தெளிச்சா நீங்க புனிதமாயிருக்கு. நீர் வந்து அத்தனையும் சுத்தம் பண்ணக்கூடியது. உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனையும் மேல கீழே அது கணக்கு வழக்கே கிடையாது. பரம்பரை பரம்பரையா நம்ம உடம்புக்குள்ள சேர்த்து வச்சா அத்தனை விஷயங்களையும் நீர் வந்து சுத்தம். என்ன செய்யணும், கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கணும், உயிர்த்தன்மை இருக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள். எல்லா கோயில்கள் எல்லா இதுலயும் வந்துட்டு புனித தன்மை அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி கதையை அது நிறைய வச்சிருக்கலாம். சோ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். நிறைய அபிஷேகம், பூ புனித நீராட்டு, கும்பாபிஷேகம், சரிங்களா, இன்னும் நிறைய சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வரிசைப்படுத்தி எல்லாமே வந்து புனிதப்படுத்துறது தான் அதனுடைய நோக்கம். நீரை உபயோகப்படுத்தி நீரை கொண்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்மளை வந்து புனிதப்படுத்திக்கிறது. எல்லாத்துல உலகில் இருக்க அத்தனை மதங்கள்லையும் இந்த கோட்பாடு வந்து உண்டு. அது இல்லாத மத கோட்பாடுகளே கிடையவே கிடையாது. அத்தனையிலையும் நீருடைய சிறப்பு வந்து பயன்பாட்டில இருக்கு. இது மட்டும் இல்ல, வந்துட்டு நீருக்கு வந்து
ஆற்றலை வந்து எடுத்துட்டு போற தன்மை இருக்கு. பல விதமா சொல்றாங்க. நம்ம இதுல சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முனிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல ஒரு கமண்டலத்துல வந்து நீரை சேகரிச்சு அதை கையில எடுத்துட்டு போவோம். அவங்களுடைய ஆற்றல்னா அந்த தண்ணியில அந்த நீரை வந்து அவங்க தெளிச்சு நீ ராஜ வாழ்க்கை வாழ அப்படின்னா அவங்க ராஜ வாழ்க்கை மாறி, இல்ல நீ நாயா போ நரியா போ அதே மாதிரி நீ ஆயிடு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அத்தனையும் வந்து உடனடியா நடக்கும். சோ நீருக்கு வந்து இந்த மாதிரி ஆற்றலை உள்வாங்கக்கூடியது, அதை வந்து இன்னொரு இடத்துக்கு செலுத்தக்கூடியது, ரெண்டு தன்மையுமே இருக்குது. இப்ப விஞ்ஞானம் பல வகையில வளர்ந்துருக்குது. வந்து நீர்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நுணுக்கமா வந்து புகைப்படம் எல்லாம் எடுக்கிறாங்க, அதுக்கான கேமரா எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். நல்ல ஒரு பாட்டு போட்டு அமைதியான ஒரு பக்தி பாட்டு போட்டு அந்த நீரை வந்து போட்டோ எடுத்தோம்னா, அந்த இடத்துல வந்து தண்ணியை வச்சுட்டு போட்டோ எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து நேர்மறையானதா நல்லா இருக்குது. இதையே வந்து தீய சக்திகள் அந்த மாதிரி இதுங்கள்ல வந்துட்டு எதிர்மறையான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீர்ல வந்து அந்த எதிர்மறையான விஷயங்கள் அதுல வந்து தேங்குது, அதை பிரதிபலிக்குது அந்த நீர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான குறிப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சோ நீர் வந்து இது மாதிரி ஆற்றலை எடுத்துட்டு போகுது. நம்ம வீட்லயும் பொதுவாக கவனிச்சிங்கன்னா பூஜை எல்லாம் பண்றோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து அதுக்கு பக்கத்துல வந்து வச்சுக்கோம். சோ பூஜை முடிஞ்ச உடனே பூஜை பல விதமான இதெல்லாம் சொல்லி செஞ்சு எல்லாம் அது வரைக்கும் அந்த தண்ணி வந்து அங்கே இருக்கும். ஏன் வைக்கிறோம் இது வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. சோ நாம செய்யற இந்த நேர்மறையான பல விஷயங்கள், ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் வந்து அந்த நீருக்குள்ள வந்து உள்வாங்கப்படும். பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு அதை என்ன பண்ணுவோம், நாளுக்கு நாங்க தீர்த்தோம். அப்புறமும் மிச்சம் இருக்குது, என்ன பண்ணுவோம், வீட்டுல வந்து போய் எல்லா இடங்கள்லயும் சோ எல்லா தீய சக்திகளையும் அந்த நல்ல சக்திகளை வச்சு நாம சோ இதை வந்து கிட்டத்தட்ட எல்லா மதத்துல இதையும் பண்றாங்க. தண்ணி தெளிச்சு அந்த மதங்கள்ல இருக்கக்கூடிய சில புனிதமான வாசகங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி நீரை வச்சு எல்லா இடத்துலயும் செய்யறாங்க. சோ நீர் வந்து இது மாதிரி பல வகையானது செய்யக்கூடியது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயும் இருக்கக்கூடியது. நமக்குள்ள இது தொடர்பான எந்த குறைபாடுகள் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், உயிர்த்தன்மையுள்ள நீர், அந்த நீர்ல வந்து உயிர்கள் வாழ தகுதி வந்து இருக்கு. அதை மட்டும் வச்சு அந்த நீரை வந்து நாம உபயோகப்படுத்தும் போது நமக்குள்ள உயிர் தங்கும், உயிர் வாழணுன்ற எண்ணமும் இருக்கும், நமக்குள்ள உயிரை உற்பத்தி பண்ற தன்மை இருக்கும், குளிர்ச்சியான ஒரு மனப்பாங்கு இருக்கும், நெகிழ்வுத்தன்மை இருக்கும், நம்முடைய இலக்கு தெளிவா இருக்கும், இலக்கு நோக்கிய பயணம் தொடர்ச்சியாக இருக்கும். சோ எல்லாமே நமக்குள்ள எந்த விதமான கெட்டத்தன்மைகளும் உள்ள வர செய்ய போக எதுவுமே இருக்காது. இந்த உயிர்த்தன்மையுள்ள நீர் இல்லை அப்படின்ற பட்சத்துல நாம இதுவரைக்கும் பார்த்த அத்தனை தொடர்பான குறைபாடுகளும் நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு. சரிங்களா, அடுத்து நாம சொல்ல போறது நமக்கு ஆற்றல் தரக்கூடிய ஆகாய மூலம். இந்த நீர்ன்ற பஞ்சபூதத்தை வந்து பாத்தீங்கன்னா உயிர்களை பொறுத்த மட்டும் நாம சொல்றது அப்படின்னா உயிர்களுக்கான மூலகம், தாய் மூலகம் வந்து நீர். ஏன்னா உயிரை உண்டாக்குறது வந்து நீர் தான். சோ இது வந்து உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்குமான தாய் மூலகம் வந்து நீர். இதுக்கு நமக்கு அடுத்தாப்புல வந்து நமக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது எனர்ஜி, இது வந்து ஆகாயம். இந்த மூலகத்தை வந்து நாம தந்தை மூலகம் அப்படின்னு சொல்லலாம். சோ நமக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம அப்பா என்னெல்லாம் செய்வாரோ அதை எல்லாமே நமக்கு ஆகாயமும் செய்யும். சோ ஆகாயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னாலும் நீங்க வந்து வரிசைப்படுத்திக்கலாம். அப்பாவை பத்தி தெரிஞ்சது அப்பா என்ன செய்வாரு அதையும் நீங்க வரிசைப்படுத்திக்கலாம். ரெண்டுமே இந்த ஆகாய மூலகத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஆகாய மூலக ஆற்றல் நிறைவா கிடைக்கும் போது இந்த தன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகாயத்துக்கான ஆற்றல் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம ஓய்வு தூக்கம் சும்மா இருக்கும்போதெல்லாம் நமக்கான ஆகாயத்தன்மை வந்து கிடைச்சிட்டே இருக்கும்.
நம்ம சும்மா எப்பெல்லாம் இருப்போம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் நம்ம வந்து பாக்குறது நம்ம தூங்கும் போது, தூங்கும் போது நம்ம சும்மா இருக்கும். இப்போ தூங்கும் போது அந்த நேரம் நமக்கான ஆகாய ஆற்றல் வந்து நிறைய நிறைவா கிடைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. ஸோ ஆகாயத்தன்மையை வந்து நம்ம வேணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான முழுமையான ஓய்வு இதுதான். பொதுவே நமக்கு தெரியும் நமக்கு பேர் உடம்பு சரியில்லை அப்படின்னா, உடம்புல ஆற்றல் குறைவா இருக்குது அப்படின்னா நம்ம எப்பயும் ஓய்வில் இருக்க தூக்கத்துல இருக்க நம்ம விருப்பப்படும். உடலே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து தொடங்கி வச்சோம். நீங்க நினைச்சாலும் நினைக்கலன்னாலும் அதுக்கான ஆற்றல் கிடைக்கிற வரைக்கும் உங்களை எந்த வேலையும் செய்ய விடும். சோ இதுதான் வந்து ஒரு எளிமையான உதாரணம். இப்ப ஆகாயம் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நமக்குள்ள ஆகாயம் எப்படி எல்லாம் இருக்குன்றதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஆகாயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தை விட பெரிய ஒரு பஞ்சபூதம், எல்லாத்தை விட பெரியது, பறந்து விரிந்தது. பறந்து விரிந்த தன்மை வந்து ஆகாயத்துக்கு சொன்னோம். இந்த பஞ்சபூதத்துக்குள்ளதான் வந்து மற்ற எல்லா பஞ்சபூதங்களும் அடக்கும். எல்லா பஞ்சபூதங்களும் ஆகாயம்ன்ற ஒரு பஞ்சபூதத்துக்குள்ள அடக்கும். இப்ப நம்ம சொன்ன இல்லைங்களா அப்பா அப்படின்றத வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் நினைச்சதுதான் அவர் செய்யறதுதான் அங்க அப்படித்தான் நடக்கும். எல்லா இடத்துலயும் ஆகாயத்தும் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விட பெரியது, எல்லாத்தையும் உள்ளடக்கியது, பறந்து விரிந்தது. பறந்து விரிந்தது அப்படின்னா என்ன சொல்றது, பெரியது அப்படின்னா என்ன? சோ யாருக்கெல்லாம் வந்து பெரிய மனசு இருக்குதோ, பறந்த மனசு இருக்குதோ, அவங்கள்ட்ட எல்லாம் ஆகாயத்தன்மை நிறைவேறும். பறந்த மனசு பெரிய மனசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கிய தன்மையை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது புரிஞ்சுக்கணும். அதாவது உலகத்துல நீங்க எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது அப்படின்னு எப்படி பிரிச்சாலுமே வந்துட்டு அது அத்தனையுமே இந்த ஆகாயத்துக்கு கீழே தான் நடக்கணும். இல்லப்பா இது கெட்டது, நீ வந்து இந்த ஆகாயத்துக்கு வெளியில போய் வச்சுக்கோன்னு சொல்லவே முடியாது. எதுவா இருந்தாலும் இந்த ஆகாயத்துக்குள்ளதான். சோ இவங்க எங்கேயும் வெளியில போயெல்லாம் செய்ய முடியாது, எதை செஞ்சாலும் இதுக்குள்ளதான் செஞ்சாலும். சோ அந்த பரந்த தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏத்துக்கிறது, நல்லது கெட்டதெல்லாம் பிரிக்காம சரி சரி விடு எல்லாம் பார்த்து எல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு அதையும் ஏற்றுக்கிறது. அதுக்காக பெருசா எதுவும் ரியாக்ஷன் எல்லாம் பண்ணாம உங்களுக்கு சரி இருக்கட்டும் பரவாயில்ல இனிமே நடக்காம பார்த்து அப்படின்னு ஏத்துக்கிறது, அதுதான் வந்து பரந்த மனசு, பரந்த விரிந்த தன்மை. ஏன்னா இதுக்குள்ளதான் எல்லாமே நடக்கணும், இது தாண்டி வெளியில எல்லாம் எங்கேயுமே எதுவும் நடக்க வாய்ப்பே கிடையாது. சோ இது வந்து ஆகாயத்தன்மை. அதே மாதிரி இதனுடைய ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆற்றல். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடியது முதல்ல உருவான பஞ்சபூதம் மொத்தத்தையும் உள்ளடக்கியது, எல்லை இல்லாத ஆற்றல். என்னுடைய ஆற்றல் எவ்வளவு ஏரியால இருக்குது அப்படின்னு யாராலையும் கணக்கு போட முடியாது, அவ்வளவு ஆற்றல் இருக்கு. நமக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கும் முறையான ஓய்வு இருந்தது. சோ இந்த ஆற்றல் பாத்தீங்க அப்படின்னா பாரபட்சமே இல்லை, எனக்கு என்ன கிடைக்குதோ அதே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய ஒரு பைக்கு கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய ஒரு டிவி கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு கிடைக்கும், பக்கத்துல இருக்கக்கூடிய சா கிடைக்கும், அதே ஆகாயத்தில் பாரபட்சமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே அளவான ஆகாயாற்றல், கல் மண் ஆரம்பிச்சு இது பயனுள்ளது பயன் இல்லாதது அப்படின்லாம் எதுவுமே பிரிக்காம, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது பிரிக்கவே பிரிக்காம ஆகாயத்தினுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் நிறைவா பூரணமா கிடைக்கும். கோயில் இல்லாத ஊர்ல கூட இருக்கலாம், சாக்கடை இல்லாத ஊர்ல எப்படி இருக்கு, ஊரே சாக்கடை. சோ எல்லாத்துக்கும் அதற்கான முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கான இடம் இருக்குது, தேவையும் இருக்குது. சோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா ஆகாயத்தன்மையினுடைய சிறப்பு. எல்லாத்தையும் ஏத்துக்கிறது அக்செப்ட்,
அதே மாதிரி இந்த பஞ்சபூதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிடக்கூடியது, அதை செயல்படுத்தக்கூடியது. இந்த பிரபஞ்சம் இதுல எத்தனை கோடான கோடி கோள்கள் கிரகங்கள் எல்லாம், இது எல்லாம் எங்க இருந்து எதுக்கு எவ்வளவு தூரத்துல எந்த திசையில எவ்வளவு வேகத்துல எந்த பாதையில அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா திட்டமிடப்பட்டு ஒரு துளி கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மாறவே மாறாது. இது வந்து ஆகாயத்தினுடைய சிறப்பு. நம்ம கிட்டையும் சிலர் இருப்பாங்க பக்காவா திட்டம் போடுறாங்க, பக்காவா செயல்படுறாங்க. என்ன திட்டமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா சரியா, சப்போஸ் அப்படி நடக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று திட்டம் உடனடியா. அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வருது அதுக்கு ஒரு மாற்று. சோ இப்படி பக்காவா சிறப்பாக திட்டமிட்டு அது அத்தனையும் செயல்படுத்துவது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செயல்படுத்துறதுல வந்து ஆகாயத்தன்மை சரியா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். ஆகாயத்தன்மை சரியா இல்லாதவங்களால எந்த திட்டம் போட முடியாது, எதையும் செயல்படுத்த முடியாது. சோ இதெல்லாம் வந்து இதனுடைய சிறப்புகள் வந்து, ஏன்னா ஆற்றல் அதுதான் இதனுடைய சிறப்பு. ஆகாயத்தன்மை நிறைவா கிடைச்சா உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து வந்துச்சு. சோ அதை நம்ம தெளிவா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவன் அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்பா தந்தை மூலகம் உண்டு. சோ தந்தை அவருடைய பங்களிப்பு என்ன, சிம்பிளா இருக்கு. குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட என்ன கேட்பாங்க, அப்பா கிட்ட என்ன கேட்பாங்க. அம்மா கிட்ட வந்து அடிப்படை தேவை, உணவு வேணும், இந்த அளவுல உடை வேணும், இது போகணும். அப்பா கிட்ட என்ன கேட்பாங்க, அங்க போகணும் வரணும், பைக் வேணும், வாட்ச் வேணும், கம்ப்யூட்டர் வேணும். அவங்களுடைய முழுமையான திறனை வெளிப்படுத்துறது தேவையான ஆற்றல் அது அத்தனையும் பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்தாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்குதோ அது அத்தனையும் இவங்களுக்கு பயன்படுற மாதிரி அத மாத்திரம் நம்ம உடம்புக்குள்ளையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள அனுப்புறது ஒரு எனர்ஜி வந்து உள்ள அனுப்புறோம். இந்த எனர்ஜி தான் உடம்புக்கான டோட்டல் எனர்ஜியும். சோ அதை வந்து உடலுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுல வந்து ஆகாயத்துக்கு வந்து நிறைய பங்கு. அதை ஜீரணம் பண்ணி அதில் உள்ள சத்துக்கள் எடுப்பாங்க, அதுல ஆகாயத்துக்கு நிறைய பங்கு. சோ அந்த ஆகாயத்தன்மை என்ன பண்ணும், அதை உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எதுக்கு முக்கியத்துவம், எதுக்கு முதல்ல கொடுக்கணும், எதுக்கு ரெண்டாவது கொடுக்கணும், அதெல்லாம் தீர்மானிக்கிறது வந்து ஆகாயம். எதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் எல்லாம் அப்பா மாதிரி, அவருக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு எங்க வந்து முதல்ல செலவு பண்ணணும், எங்க வந்து ரெண்டாவது பண்ணணும், எதுக்கு முதல்ல முக்கியத்துவம், எதுக்கு ரெண்டாவது முக்கியத்துவம், எல்லாத்தையும் திட்டம் போடுறது செயல்படுத்துறது அத்தனை பேருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்றது. பொதுவாக எல்லாருமே வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போனா சிம்பிளான ஒரு பதில் சொல்லிட்டேன்ல நான் பார்த்தேன், நல்ல அப்பாக்கள் அப்படிதான், ஆரோக்கியமான அப்பாக்கள், ஆரோக்கியமான ஆகாயத்தன்மை இருக்கிற அப்பாக்கள் அப்படி எது வந்தாலும் சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன் பாத்துக்கலாம் சரி விட பாத்துக்கலாம். சோ அது மாதிரி வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கு, எக்கச்சக்கமானது இருக்கட்டும், ஆகாயத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன பண்றது பேசாம தூங்கிடு, அது பாத்துக்க அப்பா பாத்து சரிங்களா. சோ எல்லாத்துக்கும் தேவையான ஆற்றலை பாரபட்சம் இல்லாம முக்கியத்துவம் அறிஞ்சு அதை வந்து பிரிச்சு கொடுக்கறது வந்து அப்பா. அது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான, அதாவது உடல் உடல்னா அதுக்கு தேவையான கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து அதான் தீர்மானிக்கும். அதுல அடுத்து வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு தேவையான சேர்த்து வைக்கிறது, நாளைக்கு என்ன தேவைப்படும், இன்னைக்கு என்ன எக்ஸ்ட்ரா வேணும், அதுக்கு ஒரு திட்டம், நாளைய தேவைய ஊழிச்சு, அதுவும் ஆகாயத்தினுடைய சிறப்பு. ரைட்டு, அது ஒரு பக்கம் ஓடி. இன்னொன்று வந்து உடலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்து, அதுலேருந்து பாதுகாக்கிறது. என்ன ஆபத்துக்கள் வரும்ன்றதையும் முன்கூட்டியே அப்பா ஊகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டமிடுதல். பணம் சம்மந்தமானது வரலாமா அதுக்கு என்ன திட்டம், ஆரோக்கியம் சம்மந்தமானது வரலாமா அதுக்கு என்ன திட்டம் போடணும்,
கல்வி சம்பந்தமானது வருமா. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு திட்டமிடும் ஆகாயத்தன்மை வந்து அதே மாதிரி உடலுக்குள்ள என்னெல்லாம் தேவை வரலாம், வெளியிலேருந்து ஒரு பாதிப்பு ஒரு கிருமி வந்துடலாம், அதுக்கு என்ன நம்ம உடம்போட கிட்டத்தட்ட மருந்து ஃபேக்டரியை வந்து நம்ம ஆகாயத்து கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாங்க இல்லையா நோய் எதிர்ப்பு சக்தி தடுப்பூசி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாய சக்தி அது தொடர்பான உறுப்புகளுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரைனிங் சரிங்களா. பாக்ஸிங் காம்படிஷன்ல உள்ள போனோம் அப்படின்னா பாக்ஸிங்க்கு ட்ரைனிங் இருக்கணும் இல்லையா. இந்த ஆகாயத்தன்மைக்கு என்ன பண்றாங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு அந்த நோய்த்தன்மை ஏற்படுத்துற கிருமிகள்ல கொஞ்சோண்ட உள்ள விட்டு இந்த ஆகாயத்தன்மைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சோ நம்ம உடம்புல அந்த ஆகாயத்தன்மை தொடர்பான உறுப்புகளை என்ன பண்ணோம் அதை தாக்கி அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி உள்ள வச்சுக்கணும். அடுத்து அந்த இது வந்தது அப்படின்னாக்க உடம்புக்கு தெரியவே தெரியாம அதை வந்து தனிப்பட்டு அப்படியே அடிச்சு காலி பண்ணிடும். உடம்புக்குள்ள அது வந்ததும் தெரியாது உங்களுக்கு போனதும் தெரியாது அதுதான் எரிச்சல். ஸோ அதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படின்றத வந்து நம்ம இயல்பான ஆகாயத்தன்மையை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அது தேவையில்லை உனக்கு அது எப்போ வந்தாலும் அப்பா பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கான எதிர்ப்புத்தன்மை உடலுக்கான பாதுகாப்பு எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா சரியான ஓய்வும் தூக்கமும் இருக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ நோய்த்தன்மைகளை பத்தி கொண்டு வந்திருக்காங்க இப்பயும் ஒரு நோய்த்தன்மையை சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இதுல இருந்து ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னா 9 மணி அதிகபட்சம் 9:30 மணிக்கு படுத்தணும் படுத்துவீங்க சரி தூங்கலைனாலும் பரவாயில்ல ஒரு வெளிச்சமோ அது மாதிரி எதுவும் கண்ணில் படாம வெளிச்சமே வந்து கண்ணுக்கு வந்து படக்கூடாது அப்படி ஒரு இடத்துல வந்து அமைதியாக போன் டிவி கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அதிகபட்சம் 9 மணிக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம வகுப்பு 9:30 வரைக்கும் இருக்குது என்ன பண்றது சரி இன்னைக்குலேருந்து இந்த வாரத்துக்கு 3 நாள் மட்டும் 9:30 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம். 9:30 மணிக்கு நேரம் போய் படுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஆகாயத்தன்மை சரியாக இருந்தது அப்படின்னா உடலுடைய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் மிகச்சிறப்பான ஆற்றலோட இருக்கும். ஆகாயத்தன்மை சரியாக இல்லைன்னா நீங்க என்ன ஆற்றலை பண்ணாலும் எல்லாத்துலேயும் ஓட்ட விழுக்கும் உங்க படகு கரை சேராது. ஸோ பாதுகாப்புன்றத அம்சத்தை வந்து உடலுக்கு தரக்கூடியது வந்து ஆகாய மூலம். ஆகாய மூலத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண்ணுற ஏகப்பட்ட இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய சக்தி சரியாக இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களோட அழிவு அவங்களோட சாவை பற்றி கூட அவங்க கவலையப்பட மாட்டாங்க. எனக்கு என்னாலும் பரவாயில்ல ஆனால் நான் திட்டம் போட்ட விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு முழு மூச்சாக இறங்கக்கூடிய ஆள் அவங்கள்ட்டெல்லாம் ஆகாய சக்தி தான் கரெக்டாக. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பக்கம் வந்து கோள்கள் கிரகங்கள் அதனுடைய ஆயுள் முடிஞ்சு அதெல்லாம் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் புதுசாக கோள்களும் கிரகங்களும் வந்து ஆரம்பித்து அதுங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆகாய மூலத்தன்மை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அழிவு அப்படின்றத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க தோல்வி அப்படின்றத ஏற்றுக்கவே மாட்டாங்க. எத்தனை தோல்வி வந்தாலும் செஞ்சாலும் என்னன்னா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆகாயத்தன்மை சரியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். எத்தனை தோல்வி எவ்வளவு அழிவு பேரழிவு அவங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்க இனிமே எந்திரிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது சின்னதா திரும்ப முளைச்சிடும். ஆகாயத்தன்மை சரியா இருக்கிறவங்களுக்கு தான் அது சாத்தியம். ஆகாயத்தன்மையுடைய முக்கியமான சிறப்புல வந்து இது இருக்கு. எந்த இது இருந்தாலும் சரி எத்தனை இது வந்தாலும் சரி திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சினிமாவில கூட ஒரு காமெடி வச்சிருப்பாங்க பரோட்டா கூட்டு 50 பரோட்டா சாப்பிட்டாச்சு இல்லை இல்லை நீ தப்பு பண்ணிட்ட சாப்பிடல நீ தப்பு சாப்பிட்டு எல்லா கூட அழி முதல்ல இருந்து நான் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஆகாயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புகள். அழிவு அப்படின்றதெல்லாம் அவங்களை பொறுத்தமட்டில் எதையும் நினைக்க மாட்டாங்க போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ தோத்துட்ட அவ்வளோதான் எல்லாம் முக்கியம் காட்டவே மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னொரு படத்துலையும் ஒரு சீன் காட்டுவோம் ஒரு சின்ன பையன் அவன் குண்டா இருக்கிறான் செய்யா ரேஸ் ஓட முடியாது அப்படின்லாம் சொல்ல அவன் வந்து ரேஸ் ஓடுவான் 7 ரவுண்டு 8 ரவுண்டு ஓடணும் அப்படின்னு. ஸோ ரேஸ்ல ஃபர்ஸ்டா வந்தவெல்லாம் வந்து ஓடி முடிச்சுட்டு அவனுக்கு பிரைஸ் அப்படின்லாம் டிக்ளேர் ஆயிடுச்சு வந்துட்டு இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டுக்கு மேல பாய்க்கு இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுவாரு என்னை ஓட முடியாதுன்னு சொன்னாங்கல்ல அதனால தான் நான் ஓடுறேன் அப்படின்ட்டு அந்த ரவுண்டை ஃபுல்லாக ஓடி முடிப்பார். ஃபர்ஸ்ட் வந்தாச்சு அப்படின்னா இனிமேதுக்கு ஓடணும் அப்படின்னு நிற்கிறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதல் பரிசு வாங்கினவனோட விட இவருக்கு வந்து அதிகமான கைதட்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆகாயத்தன்மைக்கான தனி பண்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்புகள். அவங்க நினைச்ச என்னங்களோ அதை நினைச்ச செஞ்சே தீர்வாங்க.
எத்தனை தடை வந்தாலும் எத்தனை அழிவு வந்தாலும் எல்லாமே காணாம போயிட்டாலும் திருப்பி முளைச்சு திருப்பி விட்டதெல்லாம் பிடிப்பாங்க. அது ஆகாயத்துக்கான சிறப்பு, எல்லை இல்லாத ஆற்றல். நமக்குள்ளேயே ஆகாயம் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா முறையான நிறைவான ஓய்வு, அது தவிர வேற எதுவுமே இந்த ஆற்றல் தேவைய, உடலுடைய ஆற்றல் தேவைய, பாதுகாப்பு தேவைய எதுவுமே பூர்த்தி பண்ணாது. அடுத்து நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நெருப்பு. நெருப்பு எப்படி ஸ்பெஷல்? நெருப்பு அப்படின்ற போதே நம்ம ரெண்டு வகையான நெருப்பை பத்தி பார்ப்போம். அதுல வந்து முதல்ல இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான நெருப்பு. ஒவ்வொரு பஞ்சபூதத்தை நாம ஒரு ராஜாவா கணக்குல எடுத்துப்போம். சோ இதுல வந்து உடல் ரீதியான நெருப்பு அப்படின்றது வந்து ஒரு ராஜா. இந்த மன ரீதியான நெருப்பு பாத்தீங்கன்னா மகாராஜா. பொதுவா நெருப்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல தோன்றது வந்து வெப்பம், சூடு. இதுல வந்து உடல் பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து சூடாயிடும், வெப்பமாயிடும். அதுக்கு என்ன பேர்? காய்ச்சல். உடல் வந்து உடல்ல வந்து ஏன் நெருப்பு பத்துது, உடம்புக்கு ஏன் வெப்பம் கூடுது, உடம்புக்குள்ள ஏன் காய்ச்சல் வருது? அது அளவான சூடுன்னு அளவா இருக்க வேண்டியதான வந்துட்டு. ஏன் இந்த நெருப்பு அதனுடைய தேவை அதிகமாகுது, ஏன் இது அதிகமா செயல்படுது? அங்கதான் நெருப்பினுடைய சிறப்பு வந்து வரும். நெருப்பினுடைய வெப்பம், இந்த வெப்பம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நெருப்பு எதையெல்லாம் சுத்தம் பண்ணும், எப்படி சுத்தம் இல்லையா? நெருப்பு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் சுத்தம் பண்றது. இப்ப நமக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இது மக்கும் குப்பை, இது மக்காத குப்பை, இது இத்தனை நாள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சோ நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இத்தனை குப்பை சேர்ந்ததுன்னா என்ன? இப்ப ஒரு கார் வாங்கிருக்கீங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா அது குப்பைக்கு தான் போகணும். பைக் வாங்குறீங்க, 15 வருஷம் கழிச்சு அது குப்பைக்கு தான் போகணும். டிவி வாங்குறீங்க, 3 வருஷம் கழிச்சு அது குப்பைக்கு தான் போகணும். கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்குறீங்க, 5 வருஷம் கழிச்சு அது குப்பைக்கு தான் போகணும். அப்புறம் பேனா ரீஃபில், அது வாரத்துக்கு 2 அது குப்பைக்கு போகணும். ப்ரஷ் 2 மாசத்துக்கு ஒருக்கு அது குப்பைக்கு போகணும். எத்தனை விஷயம் இருக்கு இது மாதிரி குப்பைக்கு போறது? இதெல்லாம் எப்பயா மத்துவம், எப்ப இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் சுத்தமாகும் அப்படின்னா நமக்கு நிறைய சந்தேகம் வரும். இதெல்லாம் சுத்தமா ஆக்கவே முடியவே முடியாது. வருஷம் வருஷம் ஒவ்வொரு மனுஷனும் அவன் கணக்குல வந்து ஒரு 250-300 கிலோ வந்து குப்பையை இந்த பூமியில வந்து இதே மாதிரி குப்பையை வந்து உண்டாக்கி உண்டாக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. சோ இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பூமிக்கு வந்து ஒரு நாள் கோபம் வரும், என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, என்னோட ஒரிஜினல் அடையாளமே போய் இப்ப குப்பையே என்னோட அடையாளம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுறீங்களா, இந்த பூமி வந்து சூடாகும். எப்படி சூடாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சூடாகிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1 டிகிரி கூடிருச்சு, 2 டிகிரி கூடிருச்சு, ஐஸ் எல்லாம் உருகிருச்சு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு எரிமலை வெடிக்கும், நெருப்பு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அத்தனை குப்பைகளும் அவ்வளவுதான், ஒரே நொடியில நெருப்புனால சுத்தம் பண்ணப்பட்டுரும், எதுவும் மிச்சம் இருக்காது. நெருப்பு வந்து அப்படி சுத்தம் பண்ணக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளேயும் நெருப்பு பத்த வைக்கப்படுறது அப்படின்னா இதே மாதிரிதான். உடம்புக்குள்ள வந்து ஒரு எரிமலை வெடிக்குது. நீங்க சேர்த்து வச்ச அழிக்கவே முடியாத குப்பைகளை எல்லாம் அழிக்கிறதுக்காகத்தான் உடல் நெருப்பை பத்தையும். அதை என்ன பண்ணணும், அப்படியெல்லாம் அழிக்க விட்டுற கூடாது. நம்ம அதைத்தான் தெளிவா செய்வோம் இல்லையா. அழிக்க விட்டுட்டோம்னா என்ன ஆகுறது? சோ அதை அழிக்கலாம் வேண்டாம். நெருப்பு என்ன பண்ணலாம், உடனே அணைக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பண்ணிடலாம். அது சரியா? அப்படி நாம அடைச்சோம் அப்படின்னா அந்த குப்பைகள் இன்னும் வேற வடிவம் எடுத்து, பாதி எரிஞ்சு எரியாத தன்மையில வேற வடிவம் எடுத்து. சோ நெருப்பு வந்து எப்பயாவது உடல் தானே வந்து பத்த வைக்குது அப்படின்னா நம்ம பல காரணங்கள் சொல்லிக்கலாம், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி வந்தது இப்படி வந்தது. ஆனா அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா உடலுக்குள்ள மற்ற எந்த பஞ்சபூதத்தாலையும் சுத்தம் பண்ண முடியாத குப்பைகள் அதிகமாயிட்டா அப்ப ஏற்படுத்தப்படுறதுதான்
வெப்பம், நெருப்பு, காய்ச்சல். அப்படி ஏதாவது உடல் நெருப்பு பத்த வச்சது அப்படின்னா அதுவே எரிஞ்சு முடியட்டும் அப்படின்னு உடனே தான் கரெக்டும். டோட்டலா எரிஞ்சு சுத்தம் பண்ணிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. இந்த எரிமலை சாம்பல்ல வந்து புதுசா எல்லாமே ஆரோக்கியமா வரும். எல்லாமே எரிஞ்சு ஒரே மாதிரி சாம்பலா உரமா மாறி, இதுவரைக்கும் குப்பையா இருந்தது எல்லாம் அதுக்கப்புறம் உரமா மாறி, இப்ப திரும்ப அதுல விளையிறது எல்லாமே உரமா, உரத்தினால வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா விளையணும். நீங்க எதை வேணாலும் திரும்ப புதுசா உண்டாக்கி நெருப்பு வந்தது அப்படின்னா அதை முழுசா எரிய விடுறதுதான். போசு எரிய விடல அப்படின்னா அப்புறம் கணக்கு வழக்கு இல்லாத பேர் தெரியாத பல விதமான நோய்த்தன்மைகள் வந்து உடம்புக்குள்ள உண்டாகும். அப்புறம் அதை என்ன பண்றது, இதை என்ன பண்றது அப்படின்னா அதுக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியான தீர்வு கிடையாது. எல்லா மருத்துவ முறைகளையும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி எந்த மருத்துவ முறையை முயற்சி பண்ணாலும் திரும்ப வந்து உடம்பு ஒரு தடவை பத்த வைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து உடம்புக்கு கிடைக்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த நேரத்திலேயாவது உடம்பு பத்த வச்சது அப்படின்னா அதை ஃப்ரீயா விடும். உடம்பு பத்த வச்சது அப்படின்னா எல்லாரும் உடனே பயந்துருவாங்க, அச்சோ இதுமா நடக்குது, ஒருவாய் நான் சாப்பிடலன்னா நான் செத்து போயிருவாங்க. அதனால வெறும் பத்த வச்சாலும் எல்லாத்தையும் உள்ள தள்ளுறது எல்லாம் நிஞ்சுக்கிட்டே இருக்கும். விடாம விரட்டி விரட்டி அதை குறைக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் பண்றேன். ஜாகிரதையா இருக்கும். உடம்பு பத்த வச்சதுன்னா முழுசா எரிய விடுறதா எப்பயுமே பெஸ்ட். அனுசரிச்சுக்கலாம். இப்ப பொதுவாகவே நெருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்த பஞ்சபூதமா இருந்தாலும் ஒரு பஞ்சபூதத்துல வந்து ஒரு பொருளை போட்டீங்க அப்படின்னா ஒண்ணு அந்த பொருளுடைய தன்மை கொஞ்சம் மாறலாம், இல்ல பஞ்சபூதத்தினுடைய தன்மை மாறலாம். உதாரணத்துக்கு தண்ணியில ஒரு பொருளை போடுறீங்க, இது தண்ணியில கரையக்கூடியதுன்னா அதனுடைய நிறம் மாறலாம், சுவை மாறலாம், இல்ல ரெண்டுமே வந்து மாறலாம். பொருளோட கரைஞ்சு போயிடலாம், இல்ல பொருள் கொஞ்சம் உப்பிடலாம், எப்படி வேணாலும் மாறிக்கலாம். ஆனா நெருப்புல மட்டும் ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா அதை வந்து நெருப்பு தனக்கு சொந்தமாயிடும் எதுவா இருந்தாலும். பொதுவா நெருப்பை தண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு சொல்லி தெரியும், தண்ணி வச்சு நெருப்பு அணைக்கலாம். ஆனா தண்ணியை வச்சு நெருப்பு அணைக்க முடியுமா, முழுமையா நெருப்பு அணைக்க முடியுமா தண்ணியை வச்சு? நீர் வந்து 100 டிகிரியில ஆவியா போயிடும், 100 டிகிரி வெப்பத்துல ஆவியாயிடும். ஆனா ஒரு நெருப்பினுடைய வெப்பம் வந்து கண்டிப்பா 100 டிகிரிக்கு மேல, அது ஒரு எரிமலை குழம்புடைய வெப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 டிகிரி. சோ நெருப்பெல்லாம் அதுக்கு, நீர்கள்லாம் அதுக்கு கிட்டக்கே வரவே முடியாது. நீரை பொறுத்தவரையில உடலுக்கான வெப்பத்துல வேணா ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாம். 37 டிகிரி வெப்பம் இருக்கிறதுல வந்து ஒரு நீர் கூடிச்சுன்னா அதுல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துறது நீர் உதவலாம். ஆனா எரிமலை அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம மனசுல தோன்றக்கூடிய நெருப்பு, மனசுல தோன்றக்கூடிய நெருப்பை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முடிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிட்டோம். சோ இன்னைக்கு வந்து உடல் தொடர்பான நெருப்புகளை வந்து பார்க்கலாம். ஸோ உடல் தொடர்பான நெருப்பு பார்த்தீங்க அப்படின்னா உடலை சுத்தம் பண்ணக்கூடியது, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியது நெருப்பை வந்து தனக்கு சொந்தமாக. இப்போ வந்து நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பொருட்களும் வந்து இந்த வடிவத்துக்கு எப்படி வந்தது? இப்போ இங்கே ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது, இந்த பல்ப் இந்த குழல் இது எப்படி வடிவத்துக்கு வந்தது? அதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது, அது எப்படி அந்த வடிவத்துக்கு வந்தது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெருப்பு வச்சு தான் அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ நம்மளை வந்து வடிவமைக்கக்கூடியது, நம்ம உறுப்புகளை வடிவமைக்கும் வடிவமைக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெருப்பு. ஒவ்வொன்றையும் சுத்தம் பண்றது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை பொருட்களையும் அந்த வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடியது. நமக்குள்ளேயும் அதே மாதிரி நம்மளை வடிவமைக்கிறது, நம்மளை இது மாதிரி உபயோகப்படுத்துறது, சிறப்பான இடத்துக்கு கொண்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெருப்பினுடைய தன்மை. நெருப்பு எல்லாத்தையும் தன்மயமாக்குறதுனால பாத்தீங்கன்னா அதனுடைய தன்னம்பிக்கை லெவல் வந்து ரொம்ப ஹை, எல்லாத்துக்கும் மேல. அதனுடைய சக்தி கிட்ட எதுவுமே கிடையாது, அதனால எப்பயும் எல்லாத்தையும் வந்து அதனுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துக்கிற முடியும். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லாமே. அந்த தன்னம்பிக்கை வந்து நெருப்பு தன்மை உள்ளவங்களுக்கு நிறையவே இருக்கும், நெருப்புக்கு நிறைய உண்டு, நெருப்பு தன்மை உள்ளவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லா உலகங்கள் கண்ணுல காதுல கையில மூக்குல எல்லாம் வந்து மாட்டி நிறைய பல 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 பலன்களா இருக்கு. எல்லா பல பலப்பும் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்புல போட்டுக்கலாம்.
நம்மகிட்ட நிறைய பண்டிகைகள்லாம் உண்டு, பழைய பொருள் எல்லாம் நெருப்புல போடுறோம். எதுக்கு நெருப்புல போடுறோம்? சுத்தம் பண்றோம். உடலையும் சுத்தம் பண்றதுக்கு, மனதையும் சுத்தம் பண்றதுக்கு. நம்ம வீட்லயும் விளக்கு ஏத்துறது, கோயில்கள்ல விளக்கு ஏத்துறது, நெருப்பு. நெருப்பை வச்சே நம்ம கிட்ட நிறைய பண்டிகைகள் இருக்கு. சோ நெருப்பு என்னெல்லாம் பண்ணும்? இப்ப சிம்பிளா சொல்றோம், சுத்தம் பண்ணும். சோ நெருப்பு வந்து இதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து சுத்தம் பண்ணும். அங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் சுத்தம் பண்ணும். சுத்தமா, அதுகிட்ட சுத்தமாகாத விஷயம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க சுத்தமா சுத்தம் பண்ணும். அதை தவிர வேற எதுவுமே மிச்சமே வைக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல் ரீதியான விஷயங்களுக்கும் அது சேர்ந்தே ஆற்றல் கொடுக்கும். இப்ப இங்க வந்து ஒரு விஷவாய் இருக்குது அப்படின்னா அது சுத்தம் பண்றதுல பாத்தீங்கன்னா நெருப்பு தான் முதல்ல வந்து இது பண்ணும். ஒரு செப்டிக் டேங்க் சுத்தம் பண்றாங்க, அங்கிருந்து கெட்ட வாயுக்கள் இருக்கு. அங்க ஒரு விளக்கு பத்த வச்சுவீங்க, அதுல இருந்து வரக்கூடிய வாயுக்கள் அதுல இருக்கக்கூடிய கெட்டதுன்னு உங்களை வந்து பாதிக்கும். அதை சுத்தம் பண்ணிடும். நிறைய பண்றோம், யாகம் பண்றோம், ஹோமம் பண்றோம், ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம அதை சுத்தம் பண்றதுக்காக என்ன, இந்த நெருப்பை வந்து நாம உபயோகப்படுத்துறோம். பழைய இதெல்லாம் அழிச்சு புதுசை உருவாக்குறது, அந்த பொருட்களை புடம் போடுறதுக்கு, மெருகேற்றுறதுக்கு, நம்ம இஷ்டப்படி வளைக்கிறதுக்கு, உபயோகப்படுத்துறது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பை வந்து நாம உபயோகப்படுத்துறோம். நெருப்பை உபயோகப்படுத்தாத மதங்களோ புனிதத்தன்மைகளோ எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயும் இருக்கும். பொதுவா வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல உருவான மதங்கள் கொஞ்சம் நெருப்பு தன்மையை கம்மியா உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அதெல்லாம் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா, வெயில் அதெல்லாம் நிறைய கிடைச்சிட்டு, அதனால அவங்களுக்கு தனியா நெருப்பு தேவைப்படாது. மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் நெருப்பினுடைய தாக்கம் இருக்கு. சோ எல்லாமே வந்து அடிப்படையில வந்து சுத்தம் பண்றது. சோ அது வந்து உடலையும் சுத்தம் பண்ணும், மனதையும் சுத்தம் பண்ணும். நெருப்பு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கு, மேல் நோக்கி. சோ அதுவும் அதனுடைய தனித்தன்மை நேர்மறைத்தன்மை ரெண்டையுமே குறிக்கக்கூடியது. நமக்குள்ளேயும் வந்து நேர்மறையான மேல் நோக்கிய எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளேயும் நெருப்பு சரியா இருக்கு, நம்ம மனசுக்குள்ளேயும் நெருப்பு சரியா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நெருப்பை துணைக்கி வச்சு அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களை வந்து மாத்திக்கணும். சோ நெருப்பை வந்து நாம உபயோகப்படுத்துறதுனால அங்க இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் சுத்தம் பண்ணலாம், எல்லாத்தையும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, சரிங்களா? சோ இதெல்லாம் பொதுவான நெருப்புக்கான தன்மைகள். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் மேலானது நம்ம மனம் தொடர்பான நெருப்பு. பொதுவாக பஞ்சபூதங்களை வந்து நம்ம ராஜாக்கள் அப்படின்னு குறிப்பிடும் போது மனம் ரீதியானதை வந்து நம்ம மகாராஜா அப்படின்னு. நான் முதலே சொன்ன மாதிரி நெருப்பு அப்படின்றது வந்து அது குறிப்பா அந்த மனம் தொடர்பான இந்த நெருப்புன்றது வந்து நமக்குள்ள இந்த வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஒருத்தர் உயர்ந்தவராகவும் தாழ்ந்தவராகவும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அவர் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் தொடர்பானது, அதற்கான செயல் தொடர்பானது, அதனுடைய விளைவு தொடர்பானது. அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த நோய்கள்லையும் வந்து இதே மாதிரி நிறைய சொல்லலாம். ஒருத்தர் ஒரு நோய்த்தன்மை சொல்றாரு அப்படின்னா இந்த நோய்த்தன்மை கிட்டத்தட்ட எல்லா உயிர்களையும் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சில நோய்த்தன்மைகள்லாம் மனுஷனுக்கு மட்டுமே ஸ்பெஷல். மனுஷ மனசு மனநல காப்பகங்கள் எத்தனை இருக்கு தெரியுங்களா? ஸோ எல்லாமே சிம்பிளா சொல்லிடலாம், எல்லாமே நெருப்பு தொடர்பான நோய்த்தன்மை, மனம் தொடர்பான நோய்த்தன்மை. ஸோ எல்லா நோய்த்தன்மைகளையும் நெருப்பு வந்து மிக அதிகமாக உதவி செய்யும். இந்த நெருப்புன்றது வந்து நமக்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பஞ்சபூத தன்மை கிடையாது, நமக்கு உள்ளேயே உருவாகக்கூடிய. வெளியிலேருந்து எங்கெல்லாம் கிடைக்காது, உள்ளேயே தோணும். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நினைக்கணும், இல்லைன்னா எப்ப என்னால முடியாது. ரெண்டு காலும் இல்லாத ஒருத்தர் இமயமலையில் ஏறி இருக்கிறார். ஸோ கால் இருக்கிற நாம ஏதாவது மலை கோயில் போனோம்னா முக்காமும் உணங்காம ஏறிடுவோமா? அப்படின்னா ரொம்ப கஷ்டம்.
ஏன் அப்படி நம்ம நினைக்கல அவ்வளவுதான், நம்ம அலையில ஏறணும் அப்படின்னா இல்ல அந்த கடவுள்கிட்ட வந்து நம்மளோட இதை வந்து சரியா சொல்லணும்னா அவர் அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவர்னா நினைக்கிறது இல்லை. அதனால எல்லா குறுக்கோடியும் பயன்படுத்தி நம்ம வந்து தேவையானது மட்டும் நிறைய வந்து கோரிக்கை எல்லாம் வச்சிருவோம். நீங்க யாராவது செய்யுங்க, நான் செய்யறத பத்தி எல்லாம் அங்க சொல்றது நீங்க யாராவது செய்யும். சோ இது நாம எல்லாருமே பொதுவா செய்யறது, நாம எல்லாம் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது, நம்ம செய்யணும்னு நினைக்கிறது. இது எல்லாமே மனம் தொடர்பான நெருப்பு. சோ இதுல வந்து தொடர்ச்சிய நாம அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் வந்து நம்ம சொன்னதுல வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய சந்தேகம் இருக்கலாம், இல்ல இதை பத்தியாவது இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இருக்கலாம், இது தொடர்பான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இது தொடர்பான மாற்று கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா, இல்ல நான் எதையாவது முழுமையா சொல்லல அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அது தொடர்பானதை மட்டும் எனக்கு மெயில் மூலமா நீங்க அனுப்பி வைக்கணும். மற்றபடியும் நிறைய பேர் வந்து என்னுடைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நோய்த்தன்மைகள் அதனுடைய சிகிச்சை பத்தி எல்லாரும் என்கிட்ட பேசுறீங்க. சோ எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்றது வந்து எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கு, ஏன்னா ஒரு 1.5 மாசத்துல நான் எல்லா விஷயங்களை பத்தியும் பேசிடுவேன். என்னோட வகுப்புக்கு வர்ற இதை பார்க்குற அத்தனை பேரையும் முழுமையா உடலையும் மனசையும் தெரிஞ்சு அதுக்கான சிகிச்சை கொடுக்கறதுக்கு தேவையான அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ நீங்களே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் உங்களால சிகிச்சை தர முடியும், எல்லாத்துக்கும் தேவை என்னன்றதை அடிப்படையை வந்து உங்களால புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்து எங்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ நேரம் முதல் எங்கிட்ட கிடையாது. நான் வங்கி பணியில் இருக்கிறேன், பகல் நேரத்துல நான் வங்கியில இருக்கிறேன், இது இல்லாம காலை நேரம் சிகிச்சையில இருக்கிறேன், மாலை நேரமும் சிகிச்சையில இருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், நான் ஃப்ரீயா இருக்கிற நேரம் அப்படின்னா 9 மணிக்கு அப்புறம் காலையில 6 மணி வரைக்கும். ஸோ நீங்க வந்து எக்கச்சக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் வந்து என்னோட ஓய்வு நேரத்தையோ இல்ல வங்கி நேரத்தையோ தான் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும், அது நல்லா இருக்காது. ரொம்ப அவசர தேவை இல்ல, இந்த 45 நாள்ல நாங்க தாங்க மாட்டோம், அது வரைக்கும் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப குறைவு அப்படின்னு யாராவது உணர்ற பட்சத்துல கண்டிப்பா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி அவசர காலத்துக்குன்னா 24 மணி நேரம் எந்த நேரம் வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம், என்ன வகையான அவசரமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு தேவையான குறிப்புகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். தேவைப்பட்டதுன்னா நான் நேர்ல வரவும் நான் முயற்சி பண்றேன். ஏன்னா எல்லாருக்கும் இதனுடைய சேவை வந்து முழுசா கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தேவையான அத்தனையும் நான் செய்வேன். சோ என்னை வந்து தொடர்பு கொள்றது செய்யறது அப்படின்னா கட்டாய தேவை இருந்தா மட்டும் தொடர்பு கொள்ளுங்க, நீதி மெயில்ல அந்த மாதிரி இதுல அனுப்புங்க. உங்களுக்கு இது தொடர்பான மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகங்கள் தொடர்பானதுங்களை இந்த யூடியூப் லிங்க் அதனுடைய கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க போடுங்க. எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதற்கான விடையை நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை நான் அடுத்த வகுப்புல வந்து பொதுவா எல்லாருக்குமே வந்து இந்த விடையை வந்து நான் சொல்றேன். ஏன்னா நான் விடுபட்டு போறது, நான் சொல்றதுல ஏதாவது விடுபட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுச்சுனாலும் இல்ல இன்னும் அடுத்த வகுப்புகள்ல நான் இதுக்கான விடையை சொல்ல மாட்டேன்னு தோணுனாலும் அதுக்கான விளக்கத்தை வந்து நான் தெளிவா சொல்றேன். ஆனா என்னோட இதுல வந்து முழுமையா இந்த 1.5 மாத பயிற்சியில ஒரு முழுமையான மருத்துவத்துக்கு சிகிச்சைக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா இதை பெரிய அளவில் வந்து நாம செய்வோம். நன்றி எல்லாரும், இந்த வகுப்பை தொடர்ந்து முடிச்சுக்கலாம். ஐயா நன்றிங்க ஐயா. ஆ நன்றி நன்றி.